அன்பான தோழர்களே, அனைவருக்கும் சமூக விஞ்ஞான பயிலரங்கத்தின் சார்பாக காலை வணக்கம். நம்ம மார்க்சியம் பயில்வோம் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த தொடர் வகுப்பு, இன்றைக்கு 13வது வகுப்பு. இதில் வந்து நாடறிந்த சமூக நீதிக்காக எங்கெல்லாம் அநீதிகள் நடக்கிறதோ அதற்கு எதிராக கலக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் போராளி நம்முடைய அன்பு தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்கு இசைவு தெரிவித்திருக்கிறார். அவருக்கு சமூக விஞ்ஞான பயிலரங்கத்தின் சார்பாக நமது அன்பும் நன்றியும். இந்த நிகழ்விற்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாநில தலைவர், நம் அனைவருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை தோழர் சொக்கலிங்கம் அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருவதற்கு ஒத்துக்கொண்ட அந்த நம்முடைய அருமை தோழருக்கு சமூக விஞ்ஞான பயிலும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை தோழர் காமராஜ் அவர்கள் கலந்து கொண்டு அவருடைய பிரின்ஸ் கஜேந்திரபாபினுடைய உரைக்கு பின்னால் தன்னுடைய கருத்துரையை வழங்க வருகை தந்திருக்கிறார். அவரையும் நாம் அன்போடு வரவேற்று தோழர் சொக்கலிங்கம் அவர்களை நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்துமாறு அனைவரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பொதுப்பள்ளிகளுக்கான மேடை என்ற அமைப்பினுடைய பொதுச்செயலாளர், கருத்தியலாளர், களப்போராளி, வலுவான சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே, கருத்துரை வழங்குவதற்காக இங்கே வந்திருக்கின்ற அன்பு தம்பி, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஈரா காமராஜ் அவர்களே, பயிலரங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, தோழர்களே, என் மனதிற்கு நெருக்கமான இனிய தோழர் ஜான் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தோழர் ஜான், மானுட விடுதலைக்கான கல்வி என்ற வார்த்தையை சொல்லி இந்த நிகழ்விற்கு நீங்கள் பங்கேற்க வேண்டும், இந்த நிகழ்வில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னவுடன் என்னுடைய மனதில் தோன்றிய சில கருத்துக்களை இப்போது சொல்ல முயற்சிக்கிறேன். அவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே என் மனசுக்குள்ள மிக இயல்பாக மானுட விடுதலைக்கான கருத்தியல், மானுட விடுதலைக்கான கல்வி சார்ந்த போராட்டம், மானுட விடுதலைக்கான சமூக நீதி போராட்டங்கள் எல்லாம் மனதிற்குள் ஓடின. ஆனால் இதற்கெல்லாம் இந்த பயிர் வளர வேண்டுமானால் அடித்தளம் செழிப்பான பூமி ஒன்று உருவாக வேண்டுமே, வளமான பூமி ஒன்று உருவாக வேண்டுமே, அது எங்கிருந்து தொடங்குவது என்ற கேள்வி என் மனதிற்குள் உருவானது. அவர் சொன்ன உடனே பளிச்சுன்னு என் மனசுல வந்த வார்த்தை, அது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, யாரோ சொல்லி கேட்ட வார்த்தைகள். குடும்பத்தில் பெற்றோர்கள் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும், பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் பெற்றோர்களாக இருக்க வேண்டும் என்று யாரோ சொல்லி கேட்ட வார்த்தைகள். அதை மீண்டும் மீண்டும் யோசிக்கும் போது அது மிகச் சரியான வார்த்தைகளாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. அதுபோல கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாட்டுக்கு சுவர்கள் கிடையாது, வகுப்பறை மட்டுமே கற்பிக்கும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாயை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. அந்த சுவர்கள் தகர்க்கப்பட வேண்டும். நான் இதை நண்பர்கள்ட்ட பேசும்போது, கல்வி என்பது வகுப்பறை சுவர்களுக்குள் இல்லை, வகுப்பறை சுவர்களுக்கு வெளியேதான் மாபெரும் கல்வி இருக்கிறது என்று சொல்லும் போது நண்பர்கள் மௌனமாக இருப்பார்கள், யாரும் மறுத்து பேசவில்லை. ஒருவேளை ஒத்துக்கொண்டு என்னோடு அந்த கருத்தியல் நிலையில் ஒத்துக்கொண்டு வந்தவர்கள் இருக்கலாம், ஆனால் யாருமே மறுத்து அதை பேசவில்லை. அதுபோல இன்னொன்று, குடும்பம் என்பது பற்றி நமக்குள்ள நிறைய எதிரும் புதிருமான விவாதங்கள் உண்டு. ஆனால் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது, இந்த குழந்தைகளை மையப்படுத்தி அந்த குழந்தைகள் மையத்திலிருந்து யோசிக்கும் போது
குடும்பம் என்பது சிறைச்சாலை இல்லை, அப்பாவும் அம்மாவும் அதிகாரிகள் இல்லை, குழந்தைகள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடங்கி நடக்கக்கூடிய அடங்கி நடக்கக்கூடியவர்கள் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. அப்பாவும் அம்மாவும் குழந்தைகளுக்கான நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் என் மனசுக்குள்ள உண்டு. இதுதான் உண்மையிலேயே ஒவ்வொரு பெற்றோருக்கும் உள்ள ஒரு எண்ணம். குழந்தைகளுடைய மனங்களில் கனவுகளை பூக்க செய்வதும் கனவுகளை கற்பிப்பதும் அல்லது நடைமுறைகளை செயல்படுத்துவதற்காக தூண்டுவதும் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று யோசிக்கும் போது குழந்தைகளுக்கான நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். அதுபோல பள்ளிக்கூடங்கள், பள்ளிக்கூடங்கள் என்பவை சிறைச்சாலைகள் இல்லை. ஆனா நம்முடைய பள்ளிக்கூட வடிவமைப்பே ஒரு சிறைச்சாலையினுடைய வடிவமைப்பு போல இருக்கிறது என்ற விவாதங்கள் எல்லாம் உண்டு. சிறைச்சாலையிலும் சுவர்கள், உயர்ந்த சுவர்கள் உண்டு, பள்ளிக்கூடங்களிலும் உயர்ந்த சுவர்கள் உண்டு. சிறைச்சாலையிலும் மணி அடித்தால் அடுத்த செயல்பாடு, பள்ளிக்கூடத்திலும் மணி அடித்தால் அடுத்த செயல்பாடு என்ற ஒரு ஒப்பந்தம் பேசுவார்கள். ஆனால் அது சிறைச்சாலையாக இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கான பயிற்சி கொடுக்கக்கூடிய, சமூகத்தோடு ஒரு உறவை உருவாக்கக்கூடிய ஒரு பசும் பூஞ்சோலையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உருமாற்றம் நிகழ வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. இன்னொன்று, கல்வி கற்பதற்கு நிச்சயமாக புத்தகங்கள் தேவை. அது குழந்தையாக இருந்தாலும் சரி, இப்ப என்னை போல 70 கடந்தவர்களுக்கானாலும் சரி, கற்றுத்தருவது என்பது புத்தகங்கள் தான், சந்தேகம் இல்லை. ஆனால் குழந்தைகளை பொறுத்தவரையில் புத்தகங்கள் மூலம் கற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு அவசியமோ அதுபோல புத்தகங்களுக்கு வெளியே கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும். சமூகத்திற்குள் அவர்கள் ஊடாடக்கூடிய, செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பினை, சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது என்பது முக்கியமான ஒன்றாக நான் நினைக்கிறேன். அதுவே ஒரு பயனுள்ள கல்வியாக இருக்க முடியும். இன்னொன்று, இந்த வகுப்பறைகளுக்குள், குறிப்பாக 1-5 வரை உள்ள வகுப்பறைக்குள் நாம் சென்று பார்த்தால் அந்த ஆசிரியருடைய அதிகமான பாட நேரம் போக பேசக்கூடிய வார்த்தைகள் எதுவாக இருக்கும்னா, ஏய் பேசாத, வாயமுடு, மூச், இந்த சத்தம் தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அப்போ ஒரு குறிப்பாக நம்ம ஒரு சின்ன கற்பனை செய்து பார்ப்போம். நாம நீண்ட நாளுக்கு பிறகு நாம் சந்திக்கிறோம்னு வச்சுக்கோமே, அப்ப என்னதெல்லாம் பேசணும்னு நம்ம மனசுக்குள்ள தோணும். சடார்னு கூட்டத்தை ஆரம்பிச்சோன்னா நமக்கு வந்து இடைவேளைக்கு மேல சினிமா பார்த்தது மாதிரிப்பட்ட ஒரு தோற்றம் வந்துடும். நாம ஒரு 5 கடகலான்னு பேசினா தான் அந்த நிகழ்ச்சியினுடைய அருமையான தொடக்கமாக இருக்கும். வீட்டில இருந்து வரக்கூடிய குழந்தை, சனி ஞாயிறு முடிந்து திங்கட்கிழமை காலையில வரக்கூடிய குழந்தைக்கு 1000 கதைகள் சொல்ல வேண்டி இருக்கிறது, 1000 கருத்துக்களை பரிமாற வேண்டி இருக்கிறது. அப்ப அந்த தன்னுடைய நண்பனோடு அல்லது தன்னுடைய சக தோழியோடு உரையாட வேண்டும் என்ற உணர்வோடு வரக்கூடிய குழந்தை பேசாத, மூடு, வாய மூடு, மூச் அப்படின்னு சத்தம் போட்டா அது என்ன? அது ஒரு முறையான ஒரு கல்வியாக அமையுமா? குழந்தைகளோடு ஆசிரியர்கள் உரையாட வேண்டும், அதுபோல குழந்தைகளும் உரையாட வேண்டும். அந்த உரையாடல் பண்புதான் நிச்சயமாக ஒரு ஜனநாயக உணர்வையும் சமூக உணர்வையும் சமூக உறவையும் உருவாக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதுபோல மாணவர்களுடைய திறனை கண்டறிவதற்காக நாம் தேர்வுகள் என்ற ஒரு வடிவத்தை வைத்திருக்கிறோம். இப்ப நான் மாணவனாக இருந்த காலத்திலும் சரி, ஆசிரியராக இருந்த போதும் சரி, ஆசிரிய பயிற்சி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சமயத்திலும் சரி, என்ன பொறுத்தவரையில் அது எப்படி இருந்ததுன்னா, தேர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 1 அல்லது 3 படித்த பாடங்களை ஒரு தேர்வில் ஒரு மணி நேரத்துல அப்படியே கக்கிறலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நாடகம் போலதான் எனக்கு தோன்றியது. அது சரியான ஒரு வழி இல்லை. ஆனா இன்னொரு மாற்றம் நாம் இன்னும் சரியாக கண்டறிய முடியவில்லை அல்லது நடந்து கொண்டிருக்கின்றன என்று நான் கருதுகிறேன். கற்றல், அதே சமயத்துல கற்பித்தல், அதே சமயத்துல மதிப்பிடுதல், இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் ஒரு விதமான அளவுகோலில் பலவிதமான அளவுகோல்களை பயன்படுத்தி அந்த அளவுகோல்கள் மூலம் நாம் இந்த குழந்தைகளை மதிப்பிடக்கூடிய ஒரு வழியை கண்டறிய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு எண்ணம். அதுபோல மாணவர்கள் தவறு செய்யும் போது கண்டித்து அவர்கள் திருத்தப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகம். குழந்தைகள் மிக இயல்பாக குழந்தைகளாகத்தான் இருப்பார்கள்.
அவர்கள் செய்வது தவறு அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்களுடைய மனசில் இருக்காது. அவர்கள் தோன்றுவதை உடனடியாக வெளிப்படுத்தி விடுவார்கள். நாம் தோன்றுவதை மனதிற்குள் அடக்கி இது சமூகத்துக்கு பொருந்துமா, சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பொருந்துமா என்று பரிசீலித்து வெளிப்படுத்துவோம். குழந்தைகள் தோன்றும் உடனே வெளிப்படுத்துவார்கள். இந்த ஆற்றல் குழந்தைகளுக்கு அற்புதமான ஆற்றல். ஆனால் இந்த குழந்தைகளை கண்டிப்பதற்கு பதில் இன்றைக்கு வகுப்பறைகளில் நடக்கக்கூடியது அந்த குழந்தைகளை அவமானப்படுத்துகிறார்கள். தண்டனை என்ற பெயரால் அவமானப்படுத்துகிறார்கள். இந்த அவமானப்படுத்துவது என்பது குழந்தையினுடைய ஆளுமையை சிதைக்கும். ஆளுமையை மட்டுமல்ல, குழந்தைகளுடைய ஆக்கபூர்வமான ஆற்றல் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடியதை சிதைச்சிடும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு 5 வயது குழந்தை, ஒரு 6 வயது குழந்தை, 2 குழந்தைகளும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நான் வீட்டினுடைய மாடியில் இருக்கிறேன். அப்ப நல்ல மேகம் கருப்பாயி அப்படி திரண்டு வந்துகிட்டே இருக்கு. மழை கொட்டிடுவோம் அப்படிங்கிற உணர்வு. அந்த நேரத்துல அந்த 2 குழந்தைகளும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை கேட்கிறாள், அக்கா அக்கா சாமி எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லி. உடனே இன்னொரு குழந்தை சொல்லுகிறாள், சாமியா அது வந்து ஆகாயத்துல இருப்பாரு. ஆகாயங்கிறதுக்கு குமரி மாவட்ட மொழி வந்து இந்த வானம் அப்படிங்கிற வார்த்தையை மானம் அப்படின்னு சொல்லுவாங்க, மானத்துல இருப்பாரு. அப்போ ஒரு ஒரு சின்ன இடைவெளி. அப்போ படப்படப்படன்னு இடி இடிக்குது. இடி இடிக்கும் போது அந்த முதல் கேள்வியை கேட்ட குழந்தை கேட்கிறாள், இடி இடிக்கும் போது சாமி என்ன செய்வாரு அப்படின்னு சொல்லி. அப்ப இவா பளிச்சுன்னு உடனே சொல்றா, சாமி குடு 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 குடுன்னு அங்கிருந்து இங்க ஓடிடுவாரு அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த நேரத்துல பளிச்சுன்னு மின்னல் அடி. மின்னல் அடிச்ச உடனே முதல்ல கேள்வி கேட்ட குழந்தையினுடைய கற்பனை என்ன அப்படின்னா, மின்னல் என்பது வானத்தை கிழிக்கக்கூடிய ஒன்று. அப்ப இவ கேக்குறா, மின்னல் அடிக்கும் போது வானம் கிழிஞ்சிரும்ல, அப்போ சாமி என்ன செய்வாரு? அந்த முதல்ல பதில் சொன்ன குழந்தை பளிச்சுன்னு சொல்றா, வானம் கிழியும்ல, சாமி என்ன செய்வாரு? நம்ம வீட்டு முற்றத்தில் பொத்துன்னு வந்து விடுவார். இந்த கற்பனை இருக்குல்ல, இந்த கற்பனை எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாயை தந்து இது மாதிரி ஒரு கற்பனையில் ஒரு 2 வரி எழுதியோ அல்லது சொல்லியோ முயற்சி செய் அப்படின்னு சொன்னா ஒருபோதும் நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்முடைய மூளைக்குள்ளாக அவசியமான, அவசியமற்ற, தேவையான, தேவையற்ற கருத்து குவியல்கள் வந்து நம்மளை மூடி வச்சிருக்கிறதுனால மிக இயல்பாக பூ பூப்பது போல அந்த நம்முடைய கற்பனைகள் வராது. இந்த இடத்துல தான் குழந்தைகளுடைய ஆக்கபூர்வமான ஆற்றல் அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்கு. இந்த ஆக்கபூர்வமான ஆற்றலை தூண்டி வளர்க்கக்கூடிய இடமாக வகுப்பறை இருக்க வேண்டும். அப்போ ஒரு குழந்தையை தண்டித்து அவமானப்படுத்தி அவர்களுடைய நண்பர்கள் மத்தியில் அவர்களுடைய பெயரை கெடுத்து அப்புறம் பெற்றோர்களை கூப்பிட்டு அவர்கள்ட்டையும் கெடுத்து இப்படி ஒன்றை உருவாக்கும் போது குழந்தைகள் மிக இயல்பாகவே மனச்சோர்வு உள்ளவர்களாக, அடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிமைத்தனமாக குழந்தைகளுடைய மனதில் பதிந்துவிடும். இது ஒரு தவறான அணுகுமுறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சுருக்கமாக சொல்லியாச்சுன்னா, குழந்தைகளை கொண்டாடக்கூடிய ஒரு வகுப்பறையும் பள்ளிக்கூடமும் வேண்டும். குழந்தைகளை கொண்டாடக்கூடிய ஒரு இடமாக சமூகம் இருக்க வேண்டும். சமூகம் குழந்தைகளை கொண்டாடும் சமூகமாக இருக்க வேண்டும். அதுபோல குழந்தைகளை கொண்டாடக்கூடிய குடும்பமாக சமூகம், குடும்பம் இருக்க வேண்டும். குடும்பமும் குழந்தைகளை கொண்டாடணும், பள்ளிக்கூடம் குழந்தைகளை கொண்டாடணும், சமூகம் குழந்தைகளை கொண்டாடணும். இப்போ பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குழந்தைகள் இவர்கள் 3 பேரும் சந்திக்கக்கூடிய, அன்பாக கைகோர்க்கக்கூடிய, ஆக்கபூர்வமான சிந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இது அமையும் போது இந்த அடித்தளத்தில் தூவக்கூடிய அற்புதமான விதைகள் தான். இந்த அற்புதமான மண்ணில், வளமான இந்த மனங்களில் விதைக்கக்கூடிய அற்புதமான விதைகள் தான் இந்த குழந்தைகளுக்கு ஆக்கபூர்வமான பயிற்சியை, ஆக்கபூர்வமான ஆற்றலை, கிரியேட்டிவிட்டியை உருவாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய எண்ணம். இந்த அடிப்படையில் நாம் இந்தியாவினுடைய கல்வி முறையிலிருந்து, இந்திய ஆதிகால ஆரம்பகால கல்வி முறையிலிருந்து இன்றைய கல்வி முறை வரை நாம் பரிசீலித்தாலும் அடிப்படையில் இந்த வளமான பூமியை உருவாக்காமல் நம்மால் வளமான பயிர்களை உருவாக்க முடியாது என்பது என்னுடைய எண்ணம். மதிப்புக்குரிய தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு மிக கூர்மையான பல அவதானிப்புகளை நான் நிறைய அவருடைய கூட்டங்கள், பேச்சுக்கள் எல்லாவற்றையும் கேட்டிருக்கிறேன்.
மிக கூர்மையான சிந்தனையாளர், அற்புதமான பேச்சாளர், தன்னுடைய கருத்துக்களை மிக வல்லமையோடு வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அவரை அன்போடு வணங்கி வருகை என்று வரவேற்று அமைகிறேன். வணக்கம். பயிலரங்கம் நடத்தக்கூடிய மார்க்சியம் பயில்வோம் என்கின்ற இந்த வகுப்பு தொடரின் 13வது வகுப்பு தொடருக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தமிழ்நாடு மாநிலங்களின் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் சி சுக்கலிங்கம் அவர்களே, நிறைவாக இங்கே கருத்துரை ஆற்ற இருக்கின்ற தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தமிழ்நாடு மாநில குழுவினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முனைவர் ஈரா காமராசு அவர்களே, நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் ஜான் அவர்களே மற்றும் இந்த அமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை உரிதாக்குகின்றேன். மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த கருத்தரங்கை நான் பார்க்கின்றேன். இன்று இந்தியாவிலும் தமிழகத்திலும் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள், குறிப்பாக கல்வி தளத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், இந்த பின்னணியில் நாம் கல்வியை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதற்கு மார்க்சியம் ஒரு மிகச்சிறந்த தத்துவ பார்வையை, ஒரு தத்துவ வெளிச்சத்தை நமக்கு தரும் என்று நம்புகின்றேன். அந்த அடிப்படையில் இந்த மார்க்சிய பயிலரங்கம் மானுட விடுதலைக்கான கல்வி என்கின்ற பொருளில் இந்த கருத்தரங்கை, இந்த அமர்வை ஒருங்கு செய்திருப்பது மிகவும் பொருத்தமான ஒன்றாக நான் பார்க்கின்றேன். விடுதலை என்றால் என்ன, மானுட விடுதலை என்றால் என்ன என்ற இரு கேள்விகள் நம் முன்னால் நிற்கின்றன. ஒரு நாடு விடுதலை பெற்றால் நாட்டில் இருந்த மக்கள் அத்தனை பேரும் விடுதலை பெற்றால் தானே அர்த்தம். அப்ப விடுதலையான மனிதர், ஒரு சுதந்திரமான மனிதர் என்று சொல்லும் பொழுது அவர் சுதந்திரமாக செயல்படலாம், சுதந்திரமாக இருக்கலாம். அப்போ தனியாக மானுட விடுதலை என்று ஒரு விடுதலை உண்டா என்கின்ற ஒரு கேள்வியும் நம் உள்ளால் எழச் செய்யும். மனித சமூகத்தினுடைய தோற்றத்தை நாம் ஆய்வு செய்கின்ற போது உயிரினங்கள் எவ்வாறு தோன்றின, உயிரினங்கள் தோற்றத்தினுடைய பரிணாம வளர்ச்சி என்ன, அந்த உயிரின தோற்றத்தினுடைய பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு நிலை தான் இன்று மனிதர்களாக கருதப்படக்கூடிய இந்த ஹோமோ சாபியன்ஸ். இந்த ஹோமோ சாபியன்ஸ் ஏதோ ஒரு உயிரினம், ஒரு ஸ்பீஷிஸ் கேள்வி எழுப்ப தொடங்குகிறது அல்லது நிலை மறுக்க தொடங்குகிறது. அந்த நிலை மறுத்தலுடைய தொடக்க புள்ளிதான் ஒரு நிலையில் இருந்த ஒரு ஸ்பீஷிஸ், ஒரு உயிரினம் அந்த நிலையை மறுத்து அடுத்த நிலைக்கு ஒரு பரிணாம வளர்ச்சியை பெறுகிறது. அவ்வாறு பரிணாம வளர்ச்சி பெற்ற இனமான இந்த மனித இனம் முதலில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுமா, இதனுடைய எல்லை, இந்த பரப்பினுடைய எல்லை எதுவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ளாமல் இருந்த காலகட்டம் ஒன்று இருந்ததல்லவா. அப்ப தெரிந்து கொண்ட பிறகு ஒரு பகுதியிலிருந்து அடுத்தடுத்த பகுதிக்கு நடக்க தொடங்கினார்களே. தொலைவில் இருந்து தன்னை விட ஒரு வலிமையான ஒரு உயிரினத்திலிருந்து ஒரு ஆபத்து வருகிறது என்றால் அந்த ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தன் கரம் எந்த அளவிற்கு நீளும், அதையும் தாண்டி தன் கரம் நீள வேண்டும் என்று சொன்னால் கல்லை எரிய தொடங்கக்கூடிய அந்த கல் எரிதல் என்ற கலையை கற்றுக்கொண்டவுடன் இன்னும் சற்று நம்பிக்கையும் இன்னும் சற்று தைரியமும் வருகிறது.
அதனுடைய தொடர்ச்சியாக நெருப்பினுடைய ஆற்றலை கற்றுக்கொண்டவுடன் ஏற்பட்ட மாற்றங்கள், உருளி வீண் அந்த உருளியை கண்டுபிடித்த பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் என்று ஒவ்வொரு நிலையிலும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டவுடன் அதுவரை இருந்த நிலையில் இருந்து முன்னேறுகிறார், மேம்படுகிறது அந்த சமூகம். ஒருவர் கற்றுக்கொண்ட ஒரு செயல்பாடு அல்லது ஒரு கருத்து ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பயன்பட்டிருக்கிறது. எனவே கல்வி என்ன செய்யும்? ஒருவர் கற்றாலும் அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பயன்படும். கல்வி என்ன செய்யும்? நம்மை மேம்படுத்தும். கல்வி என்ன செய்யும்? மானுடத்தை விடுதலை அடைய செய்யும். அதாவது இதுவரை இருந்த பழைய சிந்தனைகளில் இருந்து நாம் விடுபட்டு புதிய சிந்தனைக்கு வருகின்றோம். இதுவரை இருந்த புரிதல்களில் எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு என்று ஆய்வு செய்திருந்தான் விடுதலையினுடைய தொடக்கமாக இருக்க முடியும். தவறான சிந்தனையில் இருந்து, நம்மை கட்டி போட்டிருந்த சிந்தனையில் இருந்து நாம் விடுபட்டு புதிய வெளிச்சத்திற்கு நாம் வருகிறோம் என்று சொன்னால் அதைத்தான் மானிட விடுதலை என்று சொல்கிறோம். அந்த மானிட விடுதலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிலையிலிருந்து மனிதரை அடுத்த நிலைக்கு அது நகர்த்தி இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. மார்க்சியத்தை இந்திய சூழலில் சித்தாந்த வளர்ச்சியில் எதனோடெல்லாம் நாம் பொருத்தி பார்க்கலாம் என்று பார்க்கின்ற போது, ராமலிங்க அடிகளார் அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் நிலை மறுத்தலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார்கள். தேவாரத்தை பாடி தேவாரத்திற்கான கருத்து பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருந்த, கருத்துரைகள் வழங்கிக் கொண்டிருந்த மிகச்சிறந்த ஆளுமையாக திகழ்ந்த ராமலிங்கர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நிலையிலிருந்து மேம்பட்டு கொண்டே வருகிறார். எல்லா உருவங்களையும் வழிபட்டவர், மதம் எனும் பேய் பிடியாதிருக்க சங்கடம் தரும் சாதியையும் சமயத்தையும் தவிர்த்தேன், கண்மூடி பழக்கம் மண்மூடி போக என்று பல நிலைகளில் பல பாடல்களில் இத்தகைய கருத்துக்களை அவர் முன்வைக்கின்ற போது, இறுதியாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று முடிக்கின்றார். ஜீவகாருண்யத்தினுடைய உச்சமாக இந்த அருட்பெருஞ்சோதியை அவர் சொல்கிறார். கொஞ்சம் இந்த சொற்றொடரை நாம் உடைத்து பார்த்தால் இதனுடைய ஆழமான கூறு என்பது மார்க்சியத்திற்குள் இருப்பதை நம்மால் உணர முடியும். இயங்கியல் பொருள் முதல்வாதம் முன்வைக்கக்கூடிய அந்த கருத்து இங்கே இருப்பதை நம்மால் உள்வாங்க முடியும் என்று நான் கருதுகின்றேன். அருளை பெருக்கும் ஜோதி அருட்பெருஞ்சோதி என்று ஏன் இதற்கான விளக்கத்தை கொள்ளக்கூடாது? அருளை ஜோதி பெருக்குகிறது என்றால் ஜோதி என்றால் என்ன என்பதுதான் நம் முன்னால் இருக்கும் கேள்வி. ஜோதி என்றால் அகல் விளக்கா? ஜோதி என்றால் விளக்கை மட்டும் குறிக்கின்ற சொல்லா? ஜோதி என்றால் ஒளி தரக்கூடியது, வெளிச்சம் பாய்ச்சக்கூடியது. இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று பாவேந்தர் சொல்லலையா? அப்ப இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்றால் என்ன? இருளில் இருந்துதான், அறியாமை என்கின்ற இருட்டறை. அப்ப அறியாமை என்கின்ற அந்த இருட்டறையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நமக்கு வெளிச்சம் தேவை, ஜோதி தேவை. அந்த ஜோதியை எது தரும்? கல்வி தரும். கற்கின்ற பொழுது அந்த கல்வி நம்மை நம்முடைய அறியாமையிலிருந்து விடுபட செய்யும். நமக்கு கல்வி என்கின்ற அந்த ஜோதி அந்த வெளிச்சத்தில் இந்த சமூகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜோதி என்ன செய்கிறது? சமூகத்தில் இருக்கிற அத்துணை உயிரினங்களும் ஒன்றுதான், மனிதர்கள் சமமானவர்கள், ஆண் பெண் மாற்று பாலினம் என்று பாலின வேறுபாடு இருந்தால் கூட
எல்லோருக்குள்ளும் இருக்கக்கூடிய திறன் ஒன்று என்பதால் ஒருவருக்கு கீழ் ஒருவர் என்ற நிலை என்பது தவறு. அனைவருமே சமமானவர். மிக அழகாக ஐயா சொக்கலிங்கம் அவர்கள் இந்த அமர்வின் தலைவர் அவர்கள் சொன்னதை போல, மிகச்சிறந்த சிந்தனையாளர்களாக குழந்தைகள் இருக்கிறார்கள். எனவே குழந்தைகள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பெரியவர்கள் கேட்க வேண்டும் என்கின்ற அந்த புரிதல் வருகிறதே, அது ஒரு விடுதலை தானே. நான் சொன்னா குழந்தை கேட்கணும்னு என்று நிலைக்கு போய், இல்லப்பா குழந்தை கூட என்ன கூட என்ன போல சிந்திக்குது, நான் ஒரு நிலையில சிந்திக்கிறேன்னா குழந்தை இன்னொரு நிலையில சிந்திக்குது, குழந்தை என்னதான் சொல்லுதுன்னு கேட்போமே என்று குழந்தையை சக மனிதராக பாவிக்கக்கூடிய அந்த தன்மை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் அது ஒரு வகையான விடுதலை தானே. இங்கு கல்வி எல்லோரையும் சமமாக பார்க்க நம்மை தூண்டுகிறது என்று சொன்னால், அவ்வாறு நாம் செயல்பட நமக்கு உதவுகிறது என்று சொன்னால், அந்த ஜோதி என்ன செய்கிறது? அருளை பெருக்குகிறது. எனக்கு உடன் இருந்த என் அப்பா எங்க அம்மா கூட பிறந்தவங்க கணவன் மனைவி என்று இந்த உறவுகளை எல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த சமூகத்தை ஒட்டுமொத்த மானுடத்தை பாவேந்தர் சொல்லுவதை போல் அனைத்துக்குள் சங்கமமாக்கு மானுட சமுத்திரம் நான் என கூவு என்று சொல்லுவாரே, அதுபோல ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மானுட சமூகத்தை சகோதர சமூகமாக அனைவருமே சமமானவர்கள் என்று பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்கிறது அல்லவா. அப்பொழுது எப்படி உடன் பிறந்தவர்களுக்கு தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் என்று சொல்வார்களே, உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பண்ணுவேன், அதை போல் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும். யாருக்கு எதிராக ஏதாவது ஒரு கொடுமை நடக்கிறது என்றால், ஐயோ ஏன் அந்த கொடுமை நடக்கிறது என்று கொதித்தெழ வேண்டும், நெஞ்சு பதபதைக்க வேண்டும். அந்த பதபதைப்பு எப்பொழுது வரும்? அவர் மீது அருள் இருந்தாதேன வரும். அந்த அருள் எப்பொழுது வரும்? அவர் என்னுடைய ஆள் என்று நினைத்தால் தானே அந்த அருள் வரும். அப்ப எல்லோரையும் என்னுடைய ஆளாக நினைக்கக்கூடிய அந்த அறிவு இருக்கிறதே, அந்த ஜோதி இருக்கிறதே, அந்த ஜோதி தான். அந்த ஜோதி அருளை பெருக்குகிறது. அறியாமையிலிருந்து என்னை விடுவித்து அனைவரும் ஒன்று என்று என்னை சிந்திக்க வைத்து அனைவரும் ஒன்றென்று ஆன பிறகு எல்லோருடைய சிக்கலுக்காகவும் நான் குரல் எழுப்ப வேண்டும் என்ற சூழலை எனக்கு உருவாக்கி தருகிறது அருள் பெருங்கும் ஜோதி. அருள் பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை. சாதாரணமாக அவர் பசியோடு இருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடு என்று சொல்வது கருணை. தன் நிலையை மறுத்து தனக்கான இருப்பை மறந்து ஒட்டுமொத்த சமூகத்திற்காக சிந்திக்கக்கூடிய பக்குவம் இருக்கிறதே, அதுதான் தனிப்பெருங்கருணை. மகாத்மா ஜோதிரோ மகாராஷ்டிரத்தில் எல்லோரும் சமமாக அமர்ந்து படிக்க வேண்டும் என்று சொன்னார்களே, பொதுப்பள்ளி முறைமையின் தந்தை என்று சொன்னால் மகாத்மா ஜோதிரா போலே கொடுத்து, அவருடைய இணையர் சாவித்திரிபா, அன்னை சாவித்திரிபா அவர்கள் எத்துணை கொடுமைகளை அனுபவித்தார்கள். ஏன் அனுபவித்தார்கள்? இந்த மானுடத்தை நேசித்ததனால், இந்த மானுடம் விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்ததால், எல்லோரும் கற்க வேண்டும், ஆண் பெண் எல்லோரும் பள்ளிக்கூடத்திற்கு வரணும், சமமா உட்காரணும், வர்க்க பேதமோ வகுப்பு பேதமோ இல்லாமல் ஜாதிய பேதம் இல்லாத ஒரு கட்டமைப்பாக பள்ளி கட்டமைப்பு உருவாக வேண்டும் என்று சாவித்திரிபா நினைத்ததால் பெண்ணுக்கு போய் கல்வியா என்று தானே அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள், அவர்களை அவமானப்படுத்தினார்கள். அந்த அவமானத்தை தாங்கியது அதுதானே தனிப்பெருங்கருணை. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்பதை நாம் ஏதோ ஒரு சமயத்திற்கு உண்டான அல்லது ஒரு ஆன்மீகத்திற்கு உண்டான ஒரு சொற்றொடராக மட்டும் பார்க்காமல் ஒரு இயக்கவியல் முதல் பொருள் முதல்வாத பார்வையில் இருந்து பார்த்தால் இந்த மண்ணுக்கேற்ற மார்க்சியத்தை எவ்வாறு நாம் உள்வாங்குவது என்பதை நம்மால் வந்து புரிந்து கொள்ள முடியும். புத்தர் 2500 வருடத்திற்கு முன்னால் இந்த வேலையை செய்ய தொடங்கினார். நிலை மறுத்தல் என்பதை 2500 வருடத்திற்கு முன்னால், உலக ஆயுதத்தை 2500 வருடத்திற்கு முன்னால் பேசினார். அதனால்தான் தம்மம் என்பது தர்மம் அல்ல. பிரகிருத மொழியில் சொல்லக்கூடிய தம்மத்திற்கும் சமஸ்கிருத மொழியில் சொல்லக்கூடிய தர்மத்திற்கும் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய புரிதல் வேறு என்று அந்த அம்பேத்கர் தன்னுடைய ஆய்வு கட்டுரையில புத்தரும் புத்தருடைய தம்மம் என்று நிரூபிக்கின்றார். தம்மத்திற்கும் சமயத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? ரிலிஜன்னா என்ன? தம்மம் என்றால் என்ன என்று சொல்கிறார்.
தம்மத்திற்கு கடவுள் தேவையில்லை என்று சொல்கிறார். தம்மம் உண்மையானது, எனவே கடவுள் தேவையில்லை என்று சொல்கிறார். எனவே 2500 வருடத்திற்கு முன்னால் மார்க்ஸ் இருந்திருந்தால் அது புத்தராக இருந்திருக்க வேண்டும். 2500 வருடத்திற்கு பின்னால் புத்தர் இருந்திருந்தால் அது மார்க்ஸாக இருந்திருக்க வேண்டும். அதுதான் பரிணாம வளர்ச்சி என்று அண்ணல் அம்பேத்கர் நம்மை சிந்திக்க வைக்கிறார். அதுதான் மார்க்ஸ் அண்ட் புத்தா, அவருடைய கம்பேரிட்டிவ் கம்பாரிசன். அவர் ஆற்றிய உரை புத்தரையும் மார்க்ஸையும் அவர் எந்த இடத்துல வந்து சமமானவர்களாக, சிந்தனை போக்கில சம சிந்தனை கொண்டவர்களாக, ரெண்டு பேருமே மானுட விடுதலைக்கு அந்தந்த காலகட்டத்திற்கு தகுந்தார் போல் எத்தகைய கருத்துக்களை முன்வைத்து வந்தார்கள் என்று ஒப்பிட்டுக் கொண்டே வருகிறார். எனவே இந்த விவரங்களை நாம் உள்வாங்காமல் மானுட விடுதலையை பற்றி பேச முடியுமா என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வியாக நான் வந்து பார்க்கிறேன். கார்ல் மார்க்ஸ் அவர்கள் கூட ஹேகல்ஸை உள்வாங்கவில்லையா? அவர் வாழ்ந்த காலத்துல அறிவியலுக்கு பொருந்தாத சோசியலிச கருத்துக்கள் எல்லாம் நிலவி வந்ததே, அறிவியலுக்கு பொருந்தாத உட்டோப்பியன் சோசியலிஸ்ட் கூட சொல்லுவோமே, கற்பனாவாத சோசியலிசம் என்று கூட சொல்லுவோமே, அதையெல்லாம் உள்வாங்கி அதை அவர் அப்படியே விட்டு விட்டு செல்லவில்லையே. ஒரு ஒரு இப்போ உதாரணத்திற்கு நமக்கு வந்து டார்வின் தெரியும். டார்வின் சொன்னதிலிருந்து இப்போ எவ்வளவோ நாம முன்னேறி வந்துட்டோம். டார்வின் முன்வைத்த பரிணாம வளர்ச்சி கோட்பாடும் இன்றைக்கு பேசப்படுற பரிணாம வளர்ச்சி கோட்பாடும் பெரிய இடைவெளி இருக்கு. ஆனால் டார்வின் இல்லாமல் மெண்டல் உண்டா, மெண்டல் இல்லாமல் மற்ற ஆய்வுகள் உண்டா என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி. புரூனோ சொன்ன காலம் வேற, புரூனோ சொன்ன விஷயங்கள் வேற. புரூனோ சொன்னதை தாண்டி பலரும் சொன்ன பிறகு, கலீலியோ ஒரு கருவியை கொண்டு அதை நிரூபித்த பிறகு கூட, கணித அறிவின் மூலமாக அதை நிரூபிப்பதற்கு ஐசக் நியூட்டன் வரைக்கும் போராட்டம் நடந்ததா இல்லையா? கலீலியோ இல்லாமல் ஐசக் நியூட்டன் உண்டா? புரூனோ இல்லாமல் கலீலியோ உண்டா? அப்ப ஒரு தொடர்ச்சி இருக்கு தானே, ஒரு நிலை மறுத்தல். அந்த நிலை வந்து சாதாரண நிலையா இருக்கலாம். அந்த நிலை உதாரணத்துக்கு சோவியத் யூனியனுடைய முதல் செயற்கை போல் இன்னைக்கு வந்து விளையாட்டு பொம்மை மாதிரி அது இருக்கிறதே ரொம்ப சின்னது. ஆனா சோவியத் யூனியன் முதல் முதலில் அதை அனுப்பும் போது உழைக்கின்ற மக்களுடைய அரசு என்றால் என்ன செய்யும் என்று நிரூபித்த போது உலகமே பிரமித்தது. ஐக்கிய அமெரிக்க நாடுகள் கொந்தளித்து போனது. எப்படி நாம சிந்திக்காத ஒண்ண சோவியத் யூனியன் சிந்தித்தது என்று கேட்க தொடங்கினார்கள். அன்றைக்கு அது பிரம்மாண்டம், முதல் செயற்கைக்கோள் அன்றைக்கு பிரம்மாண்டம். இன்று அதே சோவியத் யூனியன் இன்னொரு சோவியத் யூனியனாக இல்லாமல், ஆனால் அந்த சோவியத் யூனியனுடைய வளர்ச்சியினால் மிகப்பெரிய சமூக பொருளாதார வளர்ச்சியை பெற்ற ருஷ்யா இன்று ஒரு சாதனையை செய்திருக்கிறது. என்னன்னு கேட்டா, விண்வெளியில போயிட்டு அங்கேயே உட்கார்ந்து ஒரு சினிமாவை எடுத்துவிட்டு வர முடியும் என்று நிரூபித்திருக்கிறது. அப்ப முதல் முதல்ல அனுப்பின அந்த செயற்கைக்கோள் இருக்கே, அந்த அதெல்லாம் ஒரு செயற்கைக்கோளாப்பா அப்படின்னு கேட்க முடியுமா? அப்ப ஒரு மண்ணில் உருவாகக்கூடிய ஒரு சிந்தனை என்பது அந்த சிந்தனைகளை மார்க்சியம் உள்வாங்கும். அதனாலதான் மார்க்சியத்தை வளருகின்ற விஞ்ஞானம் என்று சொல்கிறோம். மார்க்சியம் தான் தீர்வு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் மார்க்சியம் என்பது வளரும் விஞ்ஞானம். வளரும் விஞ்ஞானம் என்பது நிலை மறுக்கும். எப்பொழுது நிலை மறுக்கும்? உள்வாங்கினால் தானே நிலை மறுக்கும். நான் புத்தரை உள்வாங்காமல், நான் ராமலிங்கடிகளை உள்வாங்காமல், தந்தை பெரியாரை உள்வாங்காமல், அயோத்திதாசரையும் ஐயன்காடியும் அண்ணல் அம்பேத்கரையும் உள்வாங்காமல் நான் எப்படி வந்து மார்க்சியத்தை பேச முடியும்? இவர்கள் எல்லோருமே மார்க்சியத்தை பேசவில்லை, பொருள் முதல்வாதத்தை பேசியது நான் ஒன்றுதான் என்று, நான் ஒருவன் தான் என்று சொல்லிக்கொண்டு என்னால் சமூகத்தில் இருக்கிற அத்துணை மக்களையும் சமூக மேம்பாட்டிற்கான மாநில விடுதலைக்கான அரசியலை என்னால் கொடுத்து விட முடியுமா? 75 ஆண்டுகால விடுதலை இந்தியா, 75 ஆண்டுகாலம் இந்தியாவுடைய மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்கிய அரசு பள்ளி, அரசு பல்கலைக்கழகம் ஏதாவது இத்தகைய விவாதத்தை நடத்தி இருக்கிறதா என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. இந்த கல்வி முறை இந்திய அரசமைச் சட்டம் பிரிவு 17 சொல்லுகிறது, தீண்டாமை ஒழிந்தது. தீண்டாமை எல்லா வடிவத்திலும் ஒழிந்தது. எந்த வடிவத்திலும் ஒருவர் கடைபிடித்தாலும் அது அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, அதற்குண்டான சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது. அப்படி என்றால் ஒரு சமூகத்தில் பிறந்தவர் இன்னொரு சமூகத்தில் பிறந்த
ஒருவரோடு திருமண உறவு வைத்துக் கொள்ளக் கூடாது. ஏனென்றால் இந்த சமூகத்தில் பிறந்ததை விட அந்த சமூகத்தில் பிறந்தவர் கீழானவர் என்று ஒருவர் சொல்லுவாரே ஆனால் அது தீண்டாமை. இந்திய அரசமைப்பு சட்டம் அது கூடாது என்று சொல்கிறது, ஒழிக்கப்பட்டது என்று சொல்கிறது. சீண்டாமை என்பது பாகுபாடு கொண்ட ஜாதிய மொழியை கொண்டது. எனவே தீண்டாமை ஒழிந்தது என்றால் ஜாதியும் ஒழிந்தது. சோசியாலஜி டிபார்ட்மெண்ட்ல பிஹெச்டி பண்றவங்க யாராவது இதை பத்தி பேசி இருக்கிறாங்களா? ஆந்த்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட்ல, மானுடவியல் துறையில், சமூகவியல் துறையில், வரலாற்று துறையில், பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், எங்கேயாவது ஆர்டிகல் 17 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பத்தி டிபேட் எடுத்திருக்காங்களா? அப்புறம் எங்கிருந்து விடுதலை பெறுவது? இந்த சமூகம் தீண்டாமையிலிருந்து, ஜாதிய கொடுமையிலிருந்து விடுதலை பெறவில்லை, எங்கிருந்து விடுதல்? அந்த மானுட விடுதலைக்கான கல்வி. கல்வி என்பது நம்மை விடுவிக்கின்றதா, நம் சிந்தனையை பெருக்குகின்றதா? மக்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தில் அந்த போராட்டத்திற்கான தீர்வை முன்வைக்கக்கூடிய அறிவை நமக்கு தருகிறதா? ஒருவர் போராடி கொண்டிருக்கிறார் என்றால் அந்த போராட்டத்தோடு என்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு, அந்த போராட்டம் நியாயம் என்று சொல்லும் பொழுது நான் தனித்து நிற்காமல், அவரை தனித்து விடாமல், அவரோடு கரம் சேர்ப்பதற்கான அந்த ஆளுமையை எனக்கு கொடுக்கிறதா? அப்படி கொடுக்கின்ற கல்விதான் மானுட விடுதலைக்கான கல்வியாக இருக்க முடியும். நண்பர்களே, ஒரு அளவிற்கு ஒரு 300 ஆண்டுகள் போராட்டத்தின் விளைவாக ஓரளவு நம்மால் 2000 ஆண்டுகளாக நடந்த ஒரு அநியாயத்தை சரி செய்ய முயல முடிந்தது. எல்லோரையும் பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு வருவது, எல்லோரையும் சமமாக உட்கார வைப்பது, எல்லோரையும் பல்கலைக்கழகம் அழைத்துச் செல்வது, பல்கலைக்கழகத்திலே எல்லோரும் சமமாக படிக்கலாம்னு சொல்றது, யார் வேணாலும் பிஹெச்டி பண்ணலாம், பிஹெச்டி பண்றவங்க பேராசிரியரெல்லாம் சொல்றது, இது அத்துணையுமே இந்தியாவில கல்வித்துறையில் நிகழ்ந்த மாற்றங்கள், முன்னேற்றங்கள் யாராலும் மறுக்க முடியாது. முன்னேறவே இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. 70 பாலா போச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. இலக்கு ரொம்ப தூரம் இருக்கு, இலக்கை அடைவதற்கான வேகம் பத்தலன்னு வேணா சொல்லாமல் தவிர முன்னேற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதில் பண்டிட் ஜவஹர்லால் நேருக்கு பங்கு உண்டா? அபுல் கலாம் ஆசாதுக்கு பங்கு உண்டா? அதில் அம்பேத்கருக்கு பங்கு உண்டா? தந்தை பெரியாருக்கு பங்கு உண்டா? அயோத்திதாசருக்கு பங்கு உண்டா என்று பட்டியல் போட்டால் அத்துணை பேருக்கும் பங்கு உண்டு. பண்டிட் ஜவஹர்லால் நேரு இல்லாமல் ஒன்றும் நடந்துடல. சிந்தனை சிற்பி சிங்கார வேலர், தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் என்று அறியப்பட்டவர், கல்வியை பற்றி எவ்வளவு ஆழமான விவாதத்தை நடத்தியிருக்கிறார். அவர் உருவாக்கிய பௌத்த சங்கம், பௌத்த சங்கத்திலே அறிவியலை பேசியிருக்கிறார். அவர் பேசிய அறிவியலால் திருவிக்க அவர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். சிந்தனை சிந்தி சிங்காரவேலருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, பங்களிப்பு என்ன கல்வியல் மேம்பாட்டுக்கு, இதுவரைக்கும் நம்ம பேசலையே. தோழர் ஜீவா, ஜீவாத்மத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, தந்தை பெரியாருடைய ஈரோடு திட்டம் உருவாவதற்கு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பங்களிப்பும் ஜீவாவுடைய பங்களிப்பும் இருந்ததே. அந்த ஈரோடு திட்டம் பின்னால் பல்வேறு காரணங்களுக்காக மாறும் பொழுது அந்த திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துச் செல்வோம் என்று ஜீவா அவர்கள் முழங்கியது. இதை பற்றியெல்லாம் நான் பேசவே இல்லை. எப்படி நான் பெரியாரை விட்டு விட்டு பேச முடியும்? பெரியாரை அழைத்துக் கொண்டுதானே நான் போக முடியும்? பெரியாருடைய கைத்தடியை பிடித்துக் கொண்டுதானே நடக்க முடியும்? அவர் கைத்தடி இல்லாமல் என்னால் எப்படி நடக்க முடியும்? கண்ணியமிக்க ஒரு வாழ்க்கைக்கான ஒரு போராட்டத்தை 94 வருடங்கள் நடத்திய ஒரு மாமனிதன், அப்படி சிந்தனையை நான் உள்வாங்காமல் நான் போக முடியுமா? சின்ன சின்ன இடைவேளைகள் இருந்தால் அந்த இடைவேளைகளை மட்டுமே நான் பிரதானப்படுத்திவிட முடியுமா? ஆனால் அம்பேத்கருடைய தத்துவ பார்வை இல்லாமல் என்னால் மயில முடியுமா? அவருடைய தத்துவ வெளிச்சம் இல்லாமல் என்னால் நடந்துவிட முடியுமா? அவரை எனக்கு எதிரியாக வைத்துவிட்டு நான் எப்படி முன்னேற முடியும்? எனவே இந்த சிந்தனையில் இருந்து விடுபடுவது கூட மானுட கல்விதான். தந்தை பெரியாரை நான் உள்வாங்க முடியுமா, ஆனால் அம்பேத்கரை நான் உள்வாங்க முடியுமா என்ற கேள்விக்கு விடை காணுவது கூட மானுட கல்விதான். ஏனென்றால் இவர்களை உள்வாங்கினால் தான் சமத்துவ சமூகத்தை கட்டமைக்க முடியும். இவ்வளவும் இந்த கல்வி முறையில் நாம் செய்ய வேண்டும், அரசு பள்ளிகளையும் அரசு கல்லூரிகளையும் வலுப்படுத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற நேரத்தில்
ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனைகள், சாலைகள். ஒரு பல்கலைக்கழகம் கட்டணும்னா வெறும் கட்டடம் மட்டும் கிடையாது, அதுக்கு சாலை வேண்டும், போக்குவரத்து வேண்டும், ரயில்வே வேணும். சாலைகள்ல போகக்கூடிய அந்த வாகனங்கள் வேண்டும், அந்த போக்குவரத்து வேண்டும், எல்லா போக்குவரத்து வேண்டும்ல. இத்துணை சமூக மேம்பாட்டிற்கான வளர்ச்சிக்கான பங்களிப்பை செய்தது யாருன்னு கேட்டா வெறும் 5 கோடி ரூபாயில உருவான எல்ஐசி. வெறும் 5 கோடி ரூபாயில உருவான எல்ஐசி இன்று 50,000 கோடி வரைக்கும் டிவிடெண்டா அரசுக்கு கொடுக்க முடியுது. அந்த டிவிடெண்ட்ல வர்ற பணம் தான் என்னுடைய ஹாஸ்பிட்டல், அந்த டிவிடெண்ட்ல வந்த பணம் தான் என்னுடைய ஸ்கூலு, காலேஜ், என்னோட ரோடு, என்னுடைய ரயில்வே, என்னுடைய மின்சாரம். இந்த கட்டுமானத்திற்கு யாருடைய பங்களிப்பு? உலகமே பொருளாதாரத்தில் 1930 போல் மீண்டும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்தித்த போது இந்தியா நிமிர்ந்து நின்றது. எப்படி நிமிர்ந்து நின்றது? வங்கி பொதுத்துறையில் இருந்ததால் தானே. அது இன்று என்ன நடக்கிறது? எல்ஐசி விற்கப்படுகிறது, வங்கிகள் விற்கப்படுகிறது, தனியாரிடம் போகிறது என்று சொன்னால் எனக்கான கல்வி என்னாக போகிறது, என் கல் பல்கலைக்கழகம் என்னாக போகிறது? அப்ப எல்ஐசி விற்பனைக்கும் கல்லூரிக்கும் பல்கலைக்கழகம் தொடர்பு இல்லையா? காமர்ஸ் ஸ்டூடெண்ட் பேச வேண்டாமா? எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் பேச வேண்டாமா? கவர்மெண்ட் காலேஜ் நடத்துறதுக்கு எங்கிருந்து பணம் வருது? நண்பர்களே, இப்போ இந்த அரசு என்ன செய்கிறது? இந்தியாவை ஆட்சி செய்து கொள்ள இருக்கக்கூடியவர்கள் மிக தெளிவாக எல்ஐசி இருந்ததாடா உனக்கு ஸ்கூலு, கவர்மெண்ட் கிட்ட துட்டே இல்லை சொல்லி இருக்கிறது வித்துட்டா அதுக்கப்புறம் நீ எங்க போய் நிக்கணும்? தனியார் கிட்ட தான் நிக்கணும். அப்ப தனியார் எதை கொடுக்கறாங்களோ அதுதானே கல்வியாக இருக்க முடியும். நீ அரசை பார்த்து நீ தீர்மானம் சொல்ல முடியாதுல்ல. மிக தந்திரமாக அரசமைப்பு சட்டம் 2002 திருத்தப்பட்ட போது 51(7)(k) நுழைக்கப்பட்டது. 51(7)(k) என்ன செய்யறது தெரியுமா? ஒரிஜினல் ஆர்டிகல் 45ல ஸ்டேட்ஷல் என்றவர் அரசு செய்ய முயல வேண்டும் என்று இருந்ததை பெற்றோர் அல்லது பாதுகாவலர் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கிற பொறுப்புன்னு மாத்தினாங்க. அரசு பொறுப்பு 2002 நடத்த இந்த அரசமைப்பு சட்டம் 86வது திருத்தத்துல வெறும் நமக்கு 21(a) மட்டும்தான் தெரியும். அதே 81வது திருத்தத்துல 51(7)(k) சேர்த்தாங்க. எனவே ஸ்டேட்ஷல் என்றவர் என்ற வார்த்தை காணாம போயிடுச்சு. அதுக்கு பதிலா இங்க பேரண்ட் ஆர் கார்டியன், பெற்றோர் அல்லது பாதுகாவலர் வந்துருச்சு. எங்கேயாவது பேசியிருக்கிறோமா? அதனுடைய தொடர்ச்சி தான் அன்றைக்கு திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமர், திரு முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், இன்று திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர். இன்று என்ன சொல்கிறார்கள்? நீ கற்றால் தானே இங்கெல்லாம் வந்து கேள்வி கேட்பேன். ரோஹித் கமலாக்கு என்னங்க பிரச்சனை? கேள்வி கேட்டது தானே பிரச்சனை. முத்துகிருஷ்ணனுக்கு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில என்ன பிரச்சனை? சேலத்துக்கு உள்ளதானே, சேலத்திலிருந்து போனான்ல, என்ன பிரச்சனை இருந்திருக்க முடியும்? சமத்துவத்தை பற்றி பேசியதுனால தானே. When equality is denied, everything is denied. அதுதானே முத்துகிருஷ்ணனுடைய கடைசி முழக்கம். ஈக்வாலிட்டியை பத்தி பேசாத, கொடுக்கிற ஸ்காலர்ஷிப்ல கிடைக்கிறத வச்சுட்டு படிச்சுட்டு போயிட்டே இரு, வேலை பாரு, அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் கல்வியா? அசர்டிவ். நான் தலித்தாக அசர்ட் ஆகிறேன். ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று என்னை முத்திரை குட்டினாய, தீட்டத்தகாதவன் என்று சொன்னால் இல்லை என்று சொல்கிறேன். நீயும் நான் ஒன்னு சொல்லு என்று நான் சொன்னால் உனக்கு கோபம் வருகிறது. அப்படி நீ சொல்லுவதற்கு தைரியம் உனக்கு எங்கே இருந்து வந்தது? அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகம், கட்டணம் இல்லாமல் கூட படிக்கலாம், கட்டணம் இல்லாமல் கூட ஆய்வு செய்யலாம். அந்த திமிரில் வேற நீ பேசுற. இன்னைக்கு அரசு கல்லூரியே இல்லாமல் பார்த்து, அதுதான் தேசிய கல்வி 2020. இப்ப தேசிய கல்வி 2020, தேசிய கல்விக் கொள்கை 2020 சாதாரணமாக ஏதோ புதுசா ஏதோ மாத்தி, கூட 2 கல்லூரி, கூட 2 வெளிநாட்டு கல்லூரி. அப்ப வெளிநாட்டு கல்லூரிக்கு உள்நாட்டு கல்லூரிக்கு நடக்கிற போராட்டம் அப்படியா நீங்க பார்க்க போறீங்க? ஒரு அடிப்படை கட்டுமானத்தை தகர்க்கின்ற முயற்சி அங்கே நடக்கிறது. ஒரு பன்முக தன்மை கொண்ட ஒரு இந்திய நாட்டுல ஒரு கல்வியை பற்றி பேசும் பொழுது இந்திய நாட்டுல
இருக்கிற சிக்கல்களை தீர்க்கிற மானுட விடுதலையை நோக்கி அழைத்து செல்கின்ற ஒரு கல்விக் கொள்கையாக ஒரு 70 ஆண்டு கழித்து உங்களால் கொடுக்க முடியல. ஏற்கனவே இந்த கல்விக் கொள்கை உருவாகி 30 ஆண்டு காலம் ஆகியிருக்க 30 ஆண்டு கால அனுபவத்தை உங்களால் பெற முடியல. நாம் சாம்ஸ்கிலிருந்து அமிர்த்தியா செல்லிருந்து எல்லோரும் சொன்னாங்க, இந்த வளர்ச்சி என்பது எல்லோருக்குமான வளர்ச்சி இல்லை என்று சொன்னார்கள். தாராள மயம், உலகமயம், தனியார் மயம் என்கின்ற இந்த வளர்ச்சி எல்லோருக்குமான வளர்ச்சி இல்லை என்று சொன்னார்கள். இந்த பொருளாதார நிபுணர்கள் முன்வைத்த கருத்துக்கள், இந்தியாவில் இருந்த பொருளாதார நிபுணர்கள் முன்வைத்த கருத்துக்கள், எந்த கருத்தையாவது நாம பரிசீலித்து தான் தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கினோமா? ஆனால் அவர்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது. என்ன திட்டம்? இந்தியா என்கின்ற அகண்ட பாரதத்தில் மாநிலங்கள் என்று ஒன்று இருக்காது, நிர்வாக வசதிக்காக அங்கங்கு நிர்வாக ஏற்பாடாக மாவட்டங்கள் இருக்கும், ஒரு முனிசிபாலிட்டி போல இருக்கும். சொல்றதை செய்ய, வரி நான் வசூலித்துக் கொடுப்பேன், வரியை தீர்மானிக்கிற உரிமை என்னிடம் இருக்கிறது, நாடாளுமன்றத்துக்கிட்ட கூட கிடையாது. இதுவரைக்கும் நாடாளுமன்றம் தான் இன்டைரக்ட் டாக்ஸ் டிசைட் பண்ணோம், இந்த பொருளுக்கு, இந்த சரக்குக்கு, இந்த உற்பத்திக்கு, இந்த விற்பனைக்கு எத்தகைய வரி இருக்கணும், யாரு, என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. ஆனால் இன்னைக்கு சரக்கு வரி யார் தீர்மானிக்கிறாங்க? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். யார் தீர்மானிக்கிறாங்க? ஒரு குழு தீர்மானிக்குது, நாடாளுமன்றம் அல்ல. ஆக நாடாளுமன்றத்தின் அதிகாரம் பறி போய்விட்டது. விவாதிச்சோமா, ஜிஎஸ்டினா நாடாளுமன்றத்தினுடைய உரிமையை எடுத்து விட்டார்கள் என்று எங்காவது பேசியிருக்கிறோமா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா? பல்கலைக்கழகத்துல இல்லையே, கண்ணு முன்னாடி நடந்தது. அதுபோல இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? தமிழ்நாடு என்று ஒரு மாநிலம், தமிழை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற மாநிலம் இருந்தால் தானே சிக்கல். அதை ரெண்டா பிரி, மூணா பிரி, மேற்கு மண்டலம் சொல்லு, வடக்கு மண்டலம் சொல்லு, தெற்கு மண்டலம் சொல்லு, அந்தந்த ஜாதி இருக்கணும், அந்தந்த ஜாதியை வந்து ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணு. மேற்கு வங்கத்துல எந்த வந்து எந்த ஜாதி வந்து பிரதான ஜாதியா இருக்கோ அந்த ஜாதியை கன்சாலிடேட் பண்ணு. தெற்குல எந்த ஜாதி பிரதானமா இருக்கோ அந்த ஜாதியை கன்சாலிடேட் பண்ணு. அப்ப தமிழன் என்கின்ற ஒரு மாநிலத்தை, மொழிவாரி மாநிலத்தை சிதைத்து விடு. அதுதானே மாநிலத்தை பிரிக்க முடியுமா என்றது. அதுதான் நடந்தது ஆந்திர பிரதேசல, தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் பிரிஞ்சது. என்ன என்ன லாபம் பிரிஞ்சதுல? என்ன லாபம்? யாருக்கு லாபம்? இவர்களுடைய தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் கல்வியை பற்றியோ, மானுட விடுதலையை பற்றி பேசக்கூடிய கல்வியை பற்றியோ அல்ல. மார்க்சும் ஏங்கல்ஸும் வடிவமைத்து கொடுத்த அந்த கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோவில் பேசப்படக்கூடிய பெண்களை சமமாக பார்க்கின்ற, அறிவை கொடுக்கின்ற கல்வி, சமூகத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய கல்வி, ஒவ்வொரு மனிதனும் சமூகத்தின் அங்கம் என்று உணரச் செய்வது, ஒட்டுமொத்த சமூகம் மாறாமல் கல்வி முறை மாற்றிவிட முடியாது. எனவே கல்வி முறையில் மாற்றம் ஏற்படுவதும், கல்வியினால் சமூகம் மாறுவதும் இது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. இது இதோட எஃபெக்ட் அதுல இருக்கும், அதோட எஃபெக்ட் இதுல இருக்கும். அப்ப சமூகம் மாறினால்தான், சோசியல் டிரான்ஸ்பர்மேஷன் இருந்தாதான் எஜுகேஷனல் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும். பவுலோ கொயலோ அவருக்கு அதை சொல்லிட்டாங்க. பல்வேறு அறிஞர்கள் சொன்ன இது, இது அத்துணையுமே பின்தள்ளிவிட்டு மானுட விடுதலையை பற்றி பேசாமல் ஹியூமன் லிபரேஷன் சொல்றோம்ல, லிபரேஷன், ஹியூமன் லிபரேஷன், ஒவ்வொரு ஹியூமன், ஒவ்வொரு ஹியூமன் இன்னொரு ஹியூமன் கிட்ட அடிமைப்பட்டு கிடக்க, சித்தாந்த ரீதியாக சிந்தனையின் காரணமாக அடிமைப்பட்டு கிடக்காமல் சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய, அந்த ஆளுமை பெறக்கூடிய அத்தகைய கல்வி, அதுதான் மானுடத்திற்கான கல்வி. அந்த மார்க்சும் ஏங்கல்ஸும் முன்வைத்த கம்யூனிஸ்ட் அறிக்கையில் சொல்லப்பட்ட அந்த கல்வி முறை திடீரென்று வரவில்லை. உலகம் முழுக்க இத்தகைய சிந்தனை போக்குகளை உள்வாங்கித்தான் அவர்கள் வந்து நமக்கு ஒரு ஆவணத்தை உருவாக்கி தந்தார்கள். அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள், ஜீவா அவர்கள் மொழிபெயர்க்க, தந்தை பெரியார் அவர்கள் தமிழில் முதல் 2 அத்தியாயத்தை வெளியிட்டாங்கல்ல கம்யூனிஸ்ட் அறிக்கையை. இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன நினைக்குதுன்னா, நீ தமிழ் மொழி, அவன் குஜராத்தி மொழி, அவன் மராத்தி மொழி, இப்படியா நீங்க அந்தந்த மொழி சார்ந்து ஒற்றுமையா இருந்தீங்கன்னா, நான் நினைக்கிற
ஒரு குறிப்பிட்ட சமூகமே ஒட்டுமொத்த இந்தியாவை ஆளணும்னு நினைக்கிறேனே, ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தமே எல்லோருடைய சித்தாந்தமா இருக்கும் நினைக்கிறேனே, அதற்கு இது பேர் ஆபத்து. எனவே இந்த தேசிய கல்விக் கொள்கையை மொழிய மொழியா பார்க்காம மொழிய பண்பாடா பாக்குறாங்க, சான்ஸ்கிரிட் பார்க்கல அவங்க, சான்ஸ்கிரிட் கல்ச்சர்னு பாக்குறாங்க. சமஸ்கிருத பண்பாடு. நீங்க சமஸ்கிருதத்தை ஒரு மொழியா படிக்கணும்னா யார் வேணாலும் படிக்கலாம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்ப அப்படியா பாக்குறாங்க, மொழி என்பது கற்றலுக்கான ஒரு வழி என்று எங்காவது சொல்லியிருக்காங்க ஆவணத்துல. எனவே அவரவர்கள் தாய்மொழியில் மட்டுமே கல்வி சொல்லியிருக்கா. ஜெர்மனியில ஜெர்மன் மொழியில படிச்சீங்கன்னா பட்ட படிப்பு வரைக்கும், பட்ட மேற்படிப்பு வரைக்கும் ஜெர்மன் அரசாங்கம் பொறுப்பேற்கு கல்விக்கு. வெளிநாட்டிலிருந்து ஜெர்மனிக்கு போற வெளிநாட்டவர்கள் கூட ஜெர்மன் மொழியில படிக்கிறாங்கன்னா அவர்களுக்கு கூட கட்டணத்தை அரசு கொடுக்க முன்வருது. நீங்க ஜெர்மன் மொழி இல்லாமல் வேறு மொழி படிக்கணும்னு நீங்க நினைக்கும் பொழுது நீங்க துட்டு கொடுத்து படிக்கணும்ன்ற சூழல் உருவாகுது. 9 ஆண்டுகால பின்னிஷ் மொழியில படிக்கிறதுக்கு பின்லாண்ட்ல வந்து கட்டணமில்லா கல்வி, தனியார் பள்ளி நடத்தினாலும் சரி அரசு பள்ளி நடத்தினாலும் சரி 9 ஆண்டுகால பின்னிஷ் மொழியில படிக்கிறதுக்கு கட்டணம் கிடையாது. உலகம் முழுக்க இதுதான் நிலைமை. இந்தியாவில சொல்லுங்களேன், உன் தாய்மொழியில கல்வி என்றால் அரசு பொறுப்பேற்கும், அரசு பொறுப்பிலும் செலவிலும் கல்வி. அதை சொல்லலையா ஆவணம் எங்கேயுமே. சமஸ்கிருதம் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மொழி வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பங்காற்றிருக்கிறது. இந்தியாவுடைய பண்பாட்டு வளர்ச்சியில சமஸ்கிருதத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது. எனவே சமஸ்கிருதத்தை எல்லா நிலையிலும் எல்லா வகையிலும் கற்றுத் தருவதற்கான அனைத்து வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த சொல்ல. அப்ப அவங்களுடைய சூழ்ச்சி என்ன, ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல முதல்ல சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுத்துடலாம், ஹிந்தி பேசாத மாநிலத்துல முதல்ல ஹிந்தியை பேச வச்சிடலாம். அப்ப என்ன ஆகும், இந்தியா முழுக்க எல்லாரும் ஹிந்தி பேசிட்டாங்க, இப்போ ஹிந்தி பேசாம இருந்தவங்க ஹிந்தி பேசி இருக்கிறாங்க, அடுத்த நிலையில அவங்க அத்தனை பேரை என்ன செய்ய வச்சிடலாம், சமஸ்கிருதத்தை கத்துக்க வச்சிடலாம். அது ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் எல்லோரும் கற்றுக்கொண்ட பிறகு சமஸ்கிருதம் தாயா உயர்ந்த மொழி, அதுலதான் எல்லா செயல்பாடு இருக்கும், அதுலதான் நிர்வாகம் இருக்கும். அது சொல்ற மாதிரி மற்ற மொழி எல்லாம் கேட்கணும்னு நிலைக்கு உண்டு பண்ணிடலாம். செவியல் மொழி என்று சொல்லப்பட்ட தமிழ் உள்ளிட்ட எந்த மொழிக்கும் சமமான அந்தஸ்து சமஸ்கிருதத்துக்கு சமமாக கொடுக்கப்பட்டிருக்கா தேசிய கல்விக் கொள்கையில. அப்ப தேசிய கல்விக் கொள்கை ஆவணத்தை வெறும் ஒரு கல்விக்கான ஆவணமாக என்னால் பார்க்க முடியுமா, கிடையாது. மானுட விடுதலைக்கான கல்வியை மறுக்கின்ற, சண்டை மனிதனாக மனிதனை உருவாக்குகின்ற கல்வியை ஒரு சண்டையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக ஒரு சரக்காக பார்க்கின்ற, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை சிதைத்து ஒற்றை இந்தியா என்கின்ற இலக்காக ஒரு பண்பாட்டு தேசியத்தை கட்டமைப்பது, கல்ச்சரல் நேஷனலிசம். நீங்க வந்து ஹிட்லருடைய மெயின் கேம்ப் படிச்சாதான் தேசிய கல்விக் கொள்கை 2020 நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். முசோலினி பொறுப்புக்கு வந்த உடனே எதில் முதல் கை வைத்தார் என்றால் கல்வியில் தான் கை வைத்தார். போர் கூட அடுத்ததுதான், ஒரு கல்ச்சர் கிரியேட் பண்ணணும் நினைச்சார். பிறந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே ஒரு கல்ச்சுக்குள்ள வரணும், நாசி கல்ச், ஃபாசி கல்ச். முசோலினிக்கு ஃபாசி கல்ச், ஹிட்லருக்கு நாசி கல்ச்சுக்குள்ள கொண்டு வர. என்னை போலவே சிந்தி, என்னை கேள்வி கேட்கக்கூடாது. ஆட்சி செய்யும் ஆட்சி அதிகாரத்தை பெற்ற அந்த ஆட்சி தலைவரை கேள்விக்குள்ளாக்க கூடாது. அப்ப ஆட்சி தலைவரை கேள்விக்குள்ளாக்கினால் நீ அரசுக்கு எதிராக நாட்டுக்கு எதிராக நீ கேள்வி கேட்டதாக பொருள். இதுதானே முசோலினி, இதுதானே அமெரிக்கால மக்கார்த்திசம் என்று இருந்தது. அதை எதிர்த்துதானே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் போராடினார். அமெரிக்காவிலிருந்து பேராசிரியர்கள் மக்கார்த்திசத்தை எதிர்த்துதானே போராடினார்கள். அந்த மக்கார்த்திசத்தினுடைய ஒரு வடிவமாக மாணவர்களுடைய உரிமையை, ஆசிரியர்களுடைய உரிமையை பற்றி பேசாத, அரசு எத்தகைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறதோ அந்த வாய்ப்புகளை நீ பயன்படுத்திக் கொள்ளலாம். தனியார் கல்லூரி தான் இருக்கும், ஸ்காலர்ஷிப் கொஞ்சம் கொடுத்துருவோம், கவர்மெண்ட் லோன் கொஞ்சம் கொடுக்கும், என்ன வாய்ப்போ அந்த வாய்ப்பு, நீ தகுதியை திறமையை தீர்மானிச்சுவா. சமூக பாகுபாடை பற்றி பேச போவதில்லை, கல்வியிலும் சமூகத்திலும் பின்தங்கிய சமூகங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முன்னுரிமை பற்றி பேச போவதில்லை. கல்லூரிகள் இருந்தாதானே
பல்கலைக்கழகத்திலிருந்து கல்லூரிய பிரிச்சு எல்லா கல்லூரியும் ஒரு பல்கலைக்கழக நிலைக்கு வரணும். அங்க என்ன டேர்ம் யூஸ் பண்றாங்க, ஹையர் எஜுகேஷன் டைப் 1 டைப் 2 டைப் 3 அவ்வளவுதான். அப்ப ஒவ்வொரு கல்லூரி டிகிரி கிவிங் காலேஜ். அப்படின்னா எத்துணை கல்லூரியினால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள வர முடியும், அந்த தரத்துக்குள்ள வர முடியும். வராத கல்லூரிகள் வெளியேறுமா? அப்படி வெளியேறுதுனா எந்த கல்லூரி வெளியேறும்? வெளியேறக்கூடியது அரசு கல்லூரியா தானே இருக்கும். அப்ப யாருடைய கை ஓங்கும்? ஏன்னா அரசு கல்லூரி வெளியேறக்கூடாதுனா அதுக்கு தேவையான நிதி வேண்டும். நிதி எங்க? தமிழ்நாட்டில் என்ன சிக்கலை பார்த்துட்டு இருக்கிறோம்? அரசு கல்லூரி திறக்கல, கோவில் கல்லூரி திறக்குது. கோவில் கல்லூரி திறந்தா கோவில் நடத்துற கல்லூரியில பிசிக்ஸ் டீச்சர் என்ன நடத்துவாருன்றதான கேள்வி, ஜியோகிராபி டீச்சர் என்ன நடத்துவார் தான் கேள்வி. அந்த உட்கார்ந்துகிட்டு ஜியோகிராபி டீச்சர் புவியியல் பாடத்தை நடத்தக்கூடிய ஆசிரியர், இயற்பியல் பாடத்தை நடத்தக்கூடிய ஆசிரியர், கோள்கள் பிளானட்ஸ், இந்த பிளானட்ஸ் உடைய மூமெண்ட், பிளானட் சுற்றி இருக்கக்கூடிய சாட்டிலைட்ஸ், கிரகங்கள், கோள்கள், இதை பத்தி தானே பேச போறாங்க. சன் இஸ் எ ஸ்டார், சூரியன் ஒரு நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரத்திலிருந்து விழக்கூடிய ஒளி, அந்த ஒளிதான் வந்து கோளாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு கிடைக்கிறது. கோளுக்கு இயல்பாக என்ன கிடையாது? ஒளி கிடையாது. Moon does not have light. Moon is visible because of sun. பூமி சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையே வரும் பொழுது பூமியின் நிழல் சந்திரன் மீது படுகிறது. அதனால் நம்மால் சந்திரனை பார்க்க முடியல. அதைத்தான் சந்திர கிரகணம் என்று சொல்கிறோம். அதே போல பூமிக்கும் சூரியனுக்கு இடையில சந்திரன் வந்துவிட்டால் சூரியனை பார்க்க முடியாது, சூரிய கிரகணம் என்று சொல்கிறோம். இதை ஒரு புவியியல் ஆசிரியர் நடத்தும் பொழுது ஒரு மாணவர் எழுந்து கேட்கிறார், சார் என்ன சார் தப்பா சொல்றீங்க, பாம்பு தானே சார் விழுந்துச்சு. அப்ப அந்த ஜியோகிராபி டீச்சர், அந்த பிசிக்ஸ் டீச்சர் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் பிரச்சனையே கிடையாது, சைவ சித்தாந்தத்தில் ஊறியவராக இருக்கலாம், வைணவ சித்தாந்தத்தில் ஊறியவராக இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இருப்பவராக இருக்கலாம், ஆனா அந்த கிளாஸ் ரூம்ல ஆமா தம்பி பாம்புதான் விளங்கிச்சுன்னா சொல்ல முடியும், தம்பி இது கிளாஸ் ரூம்ப்பா, கிளாஸ் ரூம்ல நாம அறிவியல் பூர்வமா தான் பேச முடியும்ப்பா, பாம்பெல்லாம் போய் சந்திரனை விழுங்க முடியாதுப்பா, சந்திரன் என்பது ஒரு கோள், சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம், அது வந்து ஒரு மிகப்பெரிய நெருப்பு, அத்தகைய நெருப்பை யார் விழுங்க முடியும், யாராலும் விழுங்க முடியாது, அதை அண்டவே முடியாது. இதை சொல்வதற்கு நான் ஏன் சார் ஹிந்துவா இருக்கணும்? யோசிச்சு பாருங்க, ஒரு கோவில் நடத்துற கல்லூரி தான், ஹிந்து அறநிலையத்துறை கிளை வருது, ஆனா தமிழ்நாடு அரசோட இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றாரு, தமிழ்நாடு அரசுடைய தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்துல போய் சொல்லியிருக்கிறாரு, அது கோவில் நடத்துற காலேஜ், இதுல ஹிந்துவை தவிர வேறு யாரையும் நான் அமைக்கும், இதுவா மாநில விடுதலைக்கான கல்வி? இதுக்குதான் 75 வருஷமாக தந்தை பெரியார் உள்ளிட்ட போராடினார்கள். இதுதான் சமூக நீதியா? எஜுகேஷன் இஸ் எ செகுலர் ஆக்டிவிட்டினா அந்த செகுலர் ஆக்டிவிட்டி எங்க கொண்டு போய் நிறுத்துறீங்க? தேசிய கல்விக் கொள்கையில் எதையெல்லாம் பாதகமான அம்சம் என்று பார்க்கிறோமோ அந்த பாதகமான அம்சம் வேறு வடிவத்தில் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகலையா? பள்ளிகள் வேண்டாம், பள்ளிகள் இல்லாமல் மூன்றாம் வகுப்பு படிக்கிற குழந்தை ஆன்லைன்ல டெஸ்ட் எழுதலாம் சொல்றான், ஸ்கூலுக்கே வர வேணாம்னு சொல்றான். நீங்க என்ன சொல்றீங்க? இல்லம் தேடி கல்வின்னு சொல்றீங்க. வீட்டுக்கிட்ட வாலண்டியர் 1000 ரூபாய், 20 ஸ்டூடெண்ட், 1.5 மணி நேரத்துல ஆனா அவன் நான் கத்துக் கொடுக்க முடியும்னா நான் ஏன் 45,000 ரூபாய் 50,000 ரூபாய் கொடுத்து டீச்சரை கவர்மெண்ட் ஸ்கூல்ல வைக்கணும்? சாதாரணமா யாரும் கேட்க மாட்டாங்களா இந்த கேள்விய? 1.5 மணி நேரம் மாலை நேரத்துல அல்லது காலை நேரத்துல 1000 ரூபாய் வாங்கிட்டு ஒரு தொண்டர் 20 குழந்தைக்கு லிட்ரஸி நியூமரசி என்னறிவு எழுத்தறிவு கொடுக்க முடியும்னா அப்புறம் ஏண்டா குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும்? அகமன முறை, ஜாதிய கட்டமைப்பு, பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்ப கூடாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு இது ரொம்ப வசதியா போயிடுச்சு இல்ல? ஓ, இல்லம் தேடி கல்வி வந்துருந்தா அப்ப வீட்டிலேயே படிக்க வச்சிடலாமா? முடிஞ்சது. இனி இந்த குழந்தைய எங்க அனுப்ப வேண்டாம், ஸ்கூலுக்கு அனுப்பினாதானே மற்ற பிள்ளைகளோட சேரும், ஸ்கூலுக்கு அனுப்பினாதானே தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லும்.
இனி எங்கே இருந்து பெண் விடுதலை? இந்த ஆபத்தை உணரவே இல்லையே. பிளெண்டட் லேர்னிங் நிறைவுரை ஆற்ற போகிறார் பேராசிரியர் காமராசர் அவர்கள். பிளெண்டட் லேர்னிங் என்ன? 40% காலேஜுக்குள்ள வராத, 60% மட்டும் வா. 60% என்ன? லேப், ஆய்வு கூடங்கள், ஒர்க் ஷாப், டைரக்ட் பிசிக்கல் பிரசன்ஸ் எங்க தேவைப்படுதோ அதுக்கு மட்டும் கல்லூரிக்குள்ள கால் வச்சா போறோம். எல்லா நேரமும் கல்லூரிக்கு வேண்டாம். அது ஆசிரியரும் மாணவரும் சந்திக்கின்ற நாட்களை நேரத்தை குறைப்பது. 40% பாடங்களை நீ எங்க படி? வீட்டுல உட்கார்ந்துட்டோ எங்க உட்கார்ந்துகிட்டோ நீ ஆன்லைன்லயே படி. ஒரு இடத்துல இருந்து பாடம் நடத்துவாங்க. நீ நேரா காலேஜுக்கு வர வேண்டாம். காலேஜுக்குள்ள வந்தாதான பேரவை தேர்தல், காலேஜுக்குள்ள வந்தாதான விவசாயிகள் ஏன் போராடுகிறார்கள்? விவசாயம், விளைச்சல், அதற்கும் அரசு இயற்றிருக்கிற சட்டத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? மின் மசோதா நிறைவேறினால் என்னுடைய கிணறுல இருந்து நான் தண்ணி எடுக்கிறதுக்கு இலவசமா மின்சாரம் கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்காம போனா அந்த நேரத்துக்கு பணம் இல்லைன்னா விவசாயி எப்படி நீரை இறைப்பான்? நீர் இறைக்கலைன்னு சொன்னா பயிர் விளையாதே, பயிர் விளையாது என்றால் உணவு தட்டுப்பாடு ஏற்படுமே. அப்ப டெல்லியில, பஞ்சாப்ல, உத்தரப்பிரதேசத்துல, டெல்லியை சுற்றி போராடி விவசாயி என் நிலத்துக்கு, என் கிணத்துக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர், அந்த தண்ணீருக்கு தேவையான நீர், தேவையான மின்சாரம், இதற்காக போராடிட்டு இருக்கிறான். நீ எங்க வரணும்? காலேஜ். எனவே மானுட விடுதலை என்பது, மானுட விடுதலை என்பது சித்தாந்தத்திலிருந்து நம்மை சிந்திக்க விடாம செய்யக்கூடிய அந்த சித்தாந்தத்திலிருந்து நம்மை விடுவிப்பது. அத்தகைய கல்வியை தரக்கூடிய பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளை இல்லாமல் செய்வது, பள்ளியிலிருந்தே அதை மறுப்பது என்கின்ற மிக மோசமான ஒரு தேசிய கல்விக் கொள்கை. அதுக்கு ஒரு கூறு தான் பிளெண்டட் லேர்னிங். அந்த பிளெண்டட் லேர்னிங்ல இருக்கக்கூடிய 40-60 சிக்கல், பள்ளி கல்வியில் தொடர்ந்து உயர்கல்வி வரைக்கும் கல்வி மறுத்தல் என்கின்ற மிக மோசமான ஒரு அரசியல் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய நிகழ்வு போக்கில் தான் நாம் மானுட விடுதலைக்கான கல்வியை பற்றி பேசுகின்றோம். என் மெய்யான மானுட விடுதலைக்கான கல்வி என்பது அரசின் பொறுப்பிலும் செலவிலும் தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி என்கின்ற நிலை வந்தால் தான் சாத்தியம். அத்தகைய நிலையை உருவாக்குவதற்கு எல்லோருக்கும் சமமான கற்றல், சமச்சீர் கல்வியை கலைஞரவர்கள் அப்படித்தான் சிந்தித்தார்கள். பாடத்திட்ட ஒருங்கிணைப்பு என்பதையும் ஒரே தேர்வு 10வகுப்புக்கு சொன்னதும் தொடக்க புள்ளியா தான் பார்த்தார். அதிலிருந்து அடுத்தடுத்த நிலைக்கு போகணும் தான் அவர் யோசிச்சார். எனவே அத்தகைய ஒரு சமமான கற்றல் வாய்ப்பை தரக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையை மாநிலம் உருவாக்க வேண்டும், அது இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்கின்ற வகையில எல்லோருக்கும் சம வாய்ப்பை தரக்கூடிய மாநில விடுதலைக்கான கல்வியை வென்றெடுப்பதற்கு நாம் சிந்திக்க வேண்டும், அதற்கான செயல்பாட்டில் இறங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து நான் அமர்கிறேன். நிறைவுரை பேராசிரியர் காமராசர் ஆற்ற இருக்கின்றார். இது தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்களை நம்முடைய விவாதத்தின் மூலமாக கூட நாம் பெறலாம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். முனைவர் காமராஜ் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்துரை வழங்க வருகிறார். ரொம்பவும் உணர்ச்சிகரமான ஒரு உரை நம்முடைய தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாதுபிரபு அவர்கள், நம்முடைய சக பயணி. அவர் எப்பொழுதுமே இடதுசாரியாக தன்னை முன்னிறுத்தி பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். ஒரு மெகா என்கிற நிலையிலிருந்து மாறி மைக்ரோ பாலிடிக்ஸ் என்கிற அளவில் கல்வியை மட்டுமே மையப்படுத்தி தொடர்ந்து இயங்கி வரக்கூடியவர் தோழர் பிரின்ஸ் அவர்கள். நம்முடைய இளைஞர் மன்றம், மாணவர் பெருமன்றம், கலை இலக்கிய பெருமன்றம், வாக்சி அமைப்புகள் எல்லோற்றோடும் தொடர்ந்து தொடர்பில் இருந்த இருக்கிற தோழர் அவர்கள் மிக அற்புதமான ஒரு உரையினை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய அன்பிற்கும் மதிப்பிற்குரிய அண்ணன் சொக்கலிங்கம் அவர்கள் குழந்தைகள் குறித்தும் கல்வி குறித்தும் நிரம்ப சிந்திக்கக்கூடியவர், நூல்களையும் எழுதியிருக்கக்கூடியவர். அந்த வகையில் குழந்தைகளை மையப்படுத்திய, குழந்தைகளினுடைய ஆற்றல்களை வெளிக்கொணரக்கூடிய நிலையிலே இந்த கல்வி அமைய வேண்டும் என்பதை தன்னுடைய தலைமையுரையிலே அவர்கள் சொன்னார்கள்.
தோழர் பிரின்ஸ் அவர்களுடைய இந்த உரை, அநேகமாக அவர் மேடையிலே பேச நாம் எல்லாம் இருந்து கேட்பது போன்ற அந்த அதே உணர்வில் இது அமைந்தது. அதற்காக அவருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வி என்றால் என்ன? மானுட விடுதலைக்கான கல்வி என்பது என்ன? மானுட விடுதலை என்பது எப்படி மார்க்சியத்தை மையம் கொண்டு மட்டுமே இயங்க முடியும்? கல்வி குறித்த மார்க்சிய புரிதல் எப்படி அமைய வேண்டும் என்பதாக இந்த ஒரு உரை அமைந்தது மட்டுமல்ல, மிகவும் இன்றைக்கு கால தேவையாக ராமலிங்க அடிகளை மையப்படுத்தி அவரிலிருந்து தொடர்ச்சியாக மகாத்மா ஜோதிராவ் பூலே, சாவித்ரி பூலே, அயோத்திதாசர், பெரியார், அம்பேத்கர், சிங்காரவேளர், தீவா என்று இந்த சிந்தனை மரபினுடைய வளர்ச்சி வரலாறு என்பதுதான் இந்தியாவின் தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி வரலாறு என்பதாக தோழர் பிரின்ஸ் அவர்களுடைய இந்த உரை அமைந்திருந்தது. 2500 ஆண்டுகளுக்கு முன் மார்க்ஸ் பிறந்திருந்தால் புத்தராகத்தான் பிறந்திருக்க முடியும். 2500 ஆண்டுகளுக்கு பின் புத்தர் பிறந்திருந்தால் மார்க்சால் தான் வாழ்ந்திருக்க முடியும் என்ற அம்பேத்கரிய அந்த கருத்து நிலையையும் சொல்லி மிகச்சிறப்பாக இன்றைய சிக்கல் பாடுகளை சொல்லியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக நம்முடைய இன்றைய கல்வி சிக்கல் என்பது பொதுத்துறை நிறுவனங்கள், அது எல்ஐசி, வங்கி போன்ற அந்த பொதுத்துறை நிறுவனங்களின் அழிவு என்பது நம்முடைய பொது கல்வி, கல்வி முறை, போக்குவரத்து, நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்கள் மீதான தாக்குதல் என்பதை சொல்லி இவற்றை பற்றியெல்லாம் நம்முடைய கல்வி முறை கல்வியாளர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த இடத்தில் எனக்கு பாரதியினுடைய ஒரு ஒரு மேற்கோள் நினைவுக்கு வருகிறது. அவர் அரசன் சண்முகனாரும் ஈழத்து நாவலரும் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விவாதத்தில் ஈடுபட்டு ஆகுபெயர் அன்மொழி தொகை பற்றி ஒரு விவாதம் நிகழ்ந்தபோது பாரதி இடையீடாக ஒரு கருத்தை சொல்லுவார். நெல் எப்படி விளைகின்றது என்பதை கற்றுக் கொடுக்காமல் அன்மொழி தொகையாவது யாது என்று படிப்பு சொல்லி கொடுப்பதை நினைக்கும் பொழுது கொஞ்சம் சிரிப்புண்டாகிறது. அன்மொழி தொகை சிலரை காப்பாற்றும், ஊர் முழுவதையும் காப்பாற்றாது. அன்மொழி தொகையை தள்ளிவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அன்மொழி தொகையை பயிர் செய்து நெல்லை மறந்து விடுவது சரியான படிப்பில்லை என்றுதான் சொல்லுகிறேன், அவ்வளவுதான் என்று பாரதி சொல்லுகிற ஒரு மேற்கோள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நண்பர்களே, இப்படித்தான் நம்முடைய இந்த கல்வி முறை இருக்கிறது. பிரின்ஸ் அவர்கள் மிக அழகாகவே சொன்னார்கள், நாம் நம்முடைய இந்த போராட்டம் என்பது ஒரு 2500 ஆண்டுகால அடிமை தனத்துக்கு எதிராக இந்த 300 ஆண்டு காலத்தில் அனைவருக்கும் கல்வி என்பது சாத்தியமாகி இருக்கிறது. எல்லோருக்கும் பள்ளிக்கூடங்களை கல்லூரிகளை திறந்து விட்டிருக்கிறோம். எல்லோரும் இந்த கல்வி முறை என்பதிலே எவ்வளவுதான் சிக்கல்பாடுகள் இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த கல்வியை கற்றுதான் இன்றைக்கு இந்த உலகத்தை புரிந்து கொண்டிருக்கிறோம், இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டிருக்கிறோம், சமூக நீதியை புரிந்து கொண்டிருக்கிறோம், சமத்துவத்திற்கான போராட்டத்தினை இந்த கல்வியின் வாயிலாகத்தான் நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வையும் பிரின்ஸ் அவர்கள் மிக அழகாக சுட்டிக்காட்டினார்கள். நண்பர்களே, இன்றைய சிக்கல் என்பது எப்படி முட்டையில்லாத கோழிகள் உருவாக்கப்பட்டனவோ, விதைகள் இல்லாத காய்கறிகள் உருவாக்கப்பட்டனவோ, அப்படித்தான் இன்றைக்கு ஆசிரியர் இல்லாத, வகுப்பறை இல்லாத ஒரு நிலையை உருவாக்குகிற, அதுக்கு கொரோனா போன்ற இந்த தீர்ப்பின்மை காலத்தை எல்லாம் கையிலே எடுத்துக்கொண்டு வகுப்பறை அற்ற அல்லது ஆசிரியர்கள் அற்ற இந்த ஆன்லைன் என்று சொல்லக்கூடிய மாற்றாந்தாய் வளர்ப்பு தன்மைகள் கொண்ட இந்த கல்வி முறை என்பதெல்லாம் நம்ம ஏழை எளிய மாணவர்களினுடைய குறிப்பாக முதல் தலைமுறையாக ஊர்ப்புறங்களிலே கற்க துடித்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளினுடைய கல்வி கனவுகளை கருகச் செய்வதனுடைய சதி வலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு ஏறக்குறைய 2 ஆண்டு காலமாக பள்ளிக்கூடங்கள் பூட்டி கிடக்கின்றன. இன்றைக்கு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான தொடர்புகள் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே இவர்களை வீடு தேடி செல்கிறோம் என்பது அல்லது இணையதளத்தில் கற்பிக்கிறோம் என்பதெல்லாம் கூட
இந்த கல்வியை ஒரு மிரட்சி உண்டாக்குகிற அல்லது கல்வியின் மீது இன்றைக்கு ஒரு உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயக பண்புகளை புறந்தள்ளக்கூடிய ஒரு செயல் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. உயர்கல்வி நிறுவனங்கள் தொடக்க கல்வி முதல் உயர்கல்வி நிறுவனங்கள் வரை இன்றைக்கு மிக அழகாக பிரின்ஸ் அவர்கள் சொன்னது போல மொழி என்பதை ஒரு பல ஒரு ஒரு மொழி என்பதை ஒரு மொழியாக கருதாமல் அதை ஒரு பண்பாடாக பார்க்கிற சிக்கல் என்பது அது சமஸ்கிருதம் அல்லது இந்தி மேன்மை என்பதற்கு மட்டுமல்ல தமிழ் மேன்மை என்பதற்கும் எதிரான ஒரு தன்மையை இந்த மொழி சார்ந்த பண்பாட்டு ஊடாட்டம் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் அத்தனை பேரும் மீண்டும் ஒரு 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 போராட்டத்திற்கான எப்படி நாம் இந்த 200-300 ஆண்டுகள் மிகப்பெரிய போராட்டத்தின் வாயிலாக நம்முடைய பள்ளிக்கூடங்களை ஆசிரியர்களை இந்த கல்வி முறையை கண்டடைந்தோமோ அது காவு கொள்ளப்படுகிற போது அது இல்லாமல் அடிக்கப்படுகிற போது மீண்டும் பின்னோக்கி இந்த சமூகம் இழுத்துச் செல்லப்படுமோ என்கிற ஐயம் ஏற்படுகிறது. இன்றைக்கு ஊர்ப்புறத்தினுடைய பிள்ளைகள் அநேகமாக குழந்தை தொழிலாளர்களாக மாறிவிட்டார்கள். எண்ணையும் எழுத்துக்களையும் மறந்த நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சமூகத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? அவர்களை மீண்டும் பள்ளிகளுக்கு கொண்டு வருவது, அவர்களுக்கு மீண்டும் எழுத்தறிவை கொடுப்பது, அவர்களை மீண்டும் இந்த பொது நீரோட்ட கல்வி முறைக்கு அழைத்து வருவதே பெரிய சிக்கலாக இருக்க போகிறது. அதற்காகவும் இந்த கொரோனா தீன் என்றெல்லாம் காரணங்கள் இருந்தாலும் கூட அது பற்றியும் நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும். எனவே இந்த கொரோனா காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒருவேளை இது ஒரு சதியோ என்பது போல கூட நமக்கு தெரிய வருகிறது, அச்சம் கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே நம்முடைய கல்வி முறையை காப்பாற்றுவதற்கு, பள்ளிகளை காப்பாற்றுவதற்கு, இருக்கிற ஜனநாயக உரிமைகளை காப்பாற்றுவதற்கு, இந்த மானுடம் தழுவிய மானுட மேன்மை தழுவிய கல்வி என்பது நம்முடைய போராட்டத்தின் வாயிலாக நாம் கண்டடைவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்ட அந்த கல்வியை கண்போல காப்பதற்கும் போராடுவதற்குமான அந்த ஒரு திறப்புகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. நம்முடைய கலையிலக்கிய பெருமன்றம் போன்ற பண்பாட்டு அமைப்புகள் இந்த கல்வி சார்ந்த குழந்தைகள் சார்ந்த இந்த நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுவது ஒன்றுதான் நம்முடைய வேலை திட்டமாக அமைய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி தலைமுறையாற்றிய தொடர் சுக்கலிங்கம் அவர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு உணர்ச்சி உரையை வழங்கிய ஒரு விவாதத்திற்கு வித்திட்டிருக்கக்கூடிய தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூக விஞ்ஞான பயிலரங்கம் அருமை தோழர் ஜான் ஜீவபாரதி உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். தோழர்கள் வினாக்களை எழுப்புகிற போது நம்முடைய அருமை தோழர் பிரின்ஸ் அவர்கள், அவர் மிகச்சிறந்த கல்வியாளர், நிறைய நூல்களை எழுதி கொண்டு போகக்கூடியவர், நிறைய விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர், அவர் நல்ல பதில்களையும் சொல்வார். தொடர்ந்து விவாதிப்போம். வணக்கம், நன்றி. மகிழ்ச்சி தொடர் விவாதத்துல பங்கெடுக்கிறவங்களும் கை தூக்கிட்டு வரலாம், ரெண்டு மியூட் எடுத்துட்டு வரலாம். கொஞ்சம் விரைவா வாங்க. தொடர் அருணாச்சலம் வாங்க. தொடர் மியூட் எடுத்துட்டு வாங்க. வணக்கம் 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 தொடர். பிரின்ஸினுடைய பேச்சு எனக்கு முதல் முறையா கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப அருமையான பேச்சு, அருமையான பேச்சுன்னு சொல்றத விட ஒரு புரட்சிகரமான பேச்சுன்னு தான் சொல்லணும். அந்த கல்வி கொள்கை நம்மளை எந்த பகுதிக்கு இழுத்துட்டு போகுது அப்படிங்கிற விஷயத்த ஒரு நம்ம இமைகளை அப்படியே திறந்து அழுத்தமா திறந்து வச்சது மாதிரி எங்களுக்கு ஒரு தூக்கம் தெரிஞ்சுது. அதை தாண்டி இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மார்க்சியம் பற்றிய வள்ளலாறு பற்றிய விஷயங்களை டச் பண்ணி தோழர் பேசும்போது என்னுடைய புரிதல் சரிதானான்னு கேட்குற அளவுக்கு தான் தோழர் இந்த விஷயத்தை நான் வைக்கிறேன். நம்ம ரொம்ப அருமையா சொன்னாங்க, அந்த கேள்வி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் தன்னையுடைய மார்க்சியத்தினுடைய அடிப்படை கூறுகளா இருந்து தன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகுது. அந்த கேள்விகளை கேட்பதனுடைய அடிப்படை நம்ம இந்த கல்வியில இருந்து பிறக்குது. இப்போ கல்வியினுடைய பண்பாடு மற்ற விஷயங்கள் சீரழிஞ்சு சிதைஞ்சு போகும்போது அதனுடைய விஷயங்களுடைய தாக்கத்தின் விஷயம் எதிர் திசையில திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் இந்த சமூகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அப்போ சாக்ரடீஸ் எல்லாம் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் தெரிஞ்சது.
அப்ப சாக்ரட்டிஸ நினைவுபடுத்த விஷயம் தெரியும்போது, சாக்ரட்டிஸ் வந்து ஒரு மார்சிய பண்புல இருந்து அப்படி வந்து வளர்றதுக்கான சான்ஸ் இல்லை. அதான் புத்தனையும் மார்சியம் தோழர் கம்பேர் பண்ணாங்க. அப்போ மண்ணுக்கேத்த மார்சியம் அப்படிங்கிற விஷயத்த உருவாக்கணும் உருவாக்கணும்னு சொல்றோம்ல, இந்த விஷயத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது. எப்படின்னா மண்ணுக்கேத்த மார்சியத்தை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு வாசகம் சரியா, இல்ல மண்ணுக்கேத்த மார்சியம்ங்கிறது ஆல்ரெடி கொட்டி கிடக்குதுப்பா, அது பாட்டு குமிஞ்சு குமிஞ்சு நெல் மூட்டை மாதிரி குமிஞ்சு குமிஞ்சு கிடக்குது. நீங்க அதை வந்து கண்டுபிடிக்கிறதா உங்களுடைய வேலையை வழிய, நீங்க ஒண்ணும் புதுசா உருவாக்க வேண்டாம். மார்சியம்ங்கிறது கொட்டி கிடக்குது இந்தியாவில, பண்பாட்டு மத்தபடி கொட்டி கிடக்குது, அதை கண்டுபிடிங்க, அதுதான் வேலையை ஒழிய, உருவாக்குறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை வருது. அது சரியா அப்படிங்கறதான் தோழர்கிட்ட நான் வந்து இப்ப வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதாவது நாம தோழர் சொன்ன அந்த விஷயங்களை நாம் வந்து ஆழமாக சிந்தித்து ஒவ்வொருவரும் அதற்கான விடையை வந்து தேடணும்னு நான் வந்து விரும்புறேன். எல்லோரும் எல்லாமே எல்லா இடத்துலயும் இருந்துருது, நீ ஒன்னும் எனக்கு சொல்லித்தர வேண்டாம் அப்படி எல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. அறிவியலினுடைய அடிப்படை கூறுகளை சார்பியல் கோட்பாட்டின் மூலமாக ஆல்பர்ட் எயின்ஸ்டீன் விளக்குறார். சார்பியல் கோட்பாட்டின் அந்த தத்துவம் என்ன சொல்லுது, ஒன்றை ஒன்று சார்ந்துதான் எதையுமே வந்து சிந்திக்க முடியும்னு சொல்லுது. ரோம கிரேக்க சீன இந்திய அந்தந்த பகுதியில பல்லாயிரம் கருக்கு வர்க்கங்களுக்கு முன்பாக பல்வேறு சிந்தனைகள் ஊற்றெடுத்திருக்கு. அந்த சிந்தனைகளை எதிர்கால சந்ததியினுடைய பயன்பாட்டிற்கு, மானுட விடுதலைக்கு, சமத்துவத்திற்கு, அனைவருக்குமான சித்தாந்தமாக அதை மாற்றுவதற்கு நாம் ஒன்றை ஒன்று இணைத்து பார்க்க வேண்டாமா என்பதுதான். அப்படி இணைத்து பார்ப்பதற்கு எனக்கு ஒரு தத்துவம் வேண்டும் என்றால் அந்த தத்துவம் தான் மார்க்சிய தத்துவம். எனவே மார்க்சிய தத்துவம் தான் என்னை வழிநடத்தும். மார்க்சிய பார்வையில் நான் பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை நான் பார்க்கிறேன். மார்க்சிய தத்துவ வெளிச்சத்தில் நான் தந்தை பெரியாரை பார்க்கிறேன். மார்க்சிய வெளிச்சத்தில் இருந்து நான் வந்து 300 ஆண்டு கால சமூக நீதி போராட்டத்தை நான் பார்க்கிறேன். அப்பொழுது இந்த மண்ணில இருக்கிற செயல்பாட்டையும் இந்த மண்ணில் உருவான கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு மார்க்சியம் வளர்கிறது. அதுதான் மண்ணுக்கேற்ற மார்க்சியம் புதுசால ஒண்ணுங்க. ஏற்கனவே மண் எல்லா மண்ணிலையும் இந்த உதாரணத்துக்கு நீங்க இங்கிலாந்துலயே எடுத்துக்கோங்களேன். இங்கிலாந்துல தொழிற்புரட்சி வந்தது. தொழிற்புரட்சி வந்த இங்கிலாந்துல தான் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்புறாருல்ல, சோல் சோ டெட் என்ற ஆன்மா செத்து போச்சுன்னு சொல்றாரு. லண்டன் மக்களை பார்த்து இதோ பார், இந்த கொஞ்ச நேரத்துல இந்த ஃபேக்டரியில இருந்து இந்த சிமினியில இருந்து புகை வரப்போகிறது. தேம்ஸ் நதி பார் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த அழகாக இருக்கக்கூடிய இந்த தேம்ஸ் நதி என்பது இன்னும் கொஞ்ச நேரத்துல புகை மண்டலமாக மாறப்போகிறது என்று அந்த வெஸ்ட்மினிஸ்டர் பிரிட்ஜில் இருந்து அவர் கொந்தளிக்கலையா? நம் பிரச்சனை என்னன்னா அந்த வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துடைய அந்த கவிதையை வந்து அது ஒரு இலக்கியமாக பார்த்தது தானே தவிர அதற்குள்ளே அவர் வைக்கக்கூடிய ஆழமான அரசியலை நாம் புரிந்து கொள்ளுங்க. எந்த இடத்தில் சிக்கல் தோன்றுகிறதோ அந்த இடத்தில் தான் தீர்வும் இருக்கும். எனவே சிக்கல் ஒரு இடத்துல தீர்வு ஒரு இடத்துல நிற்க முடியாது. ஆனால் சிக்கலையும் தீர்வையும் இணைக்கின்ற சிக்கலை கண்டறிந்து தீர்வும் இதுவாக தான் இருக்க முடியும் சொல்வதற்கு ஒரு தத்துவம் தேவை இல்லையா? அந்த தத்துவமாகத்தான் நாம் வந்து மார்க்சிய தத்துவத்தை பார்க்கிறோம். எனவே மார்க்சிய தத்துவத்தை உள்வாங்காமல் எந்த மண்ணிலும் நம்மால் வந்து ஒரு சமத்துவமான சமூகத்தை கட்டமைத்து விட முடியாது. ஆனால் அம்பேத்கர் மிக தெளிவாக December 17, 1946 உரையில் இதை தெளிவுபடுத்துகிறார். தயவுகூர்ந்து அந்த உரையை நாம் எல்லோருமே படிக்கணும். அதுல ரொம்ப சொல்றாரு, நீங்க இங்க வந்து ஜஸ்டிஸ் சோசியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் சொல்லிட்டீங்க, நீதி சமூகம் பொருளாதாரம் அரசியல் என்று எல்லாவற்றிலுமே சமத்துவம் என்று சொல்கிறீர்களே, அத்தகைய சமத்துவம் அதாவது சமூகத்துல நீ நானும் ஒண்ணுன்னு சொல்றது, ஜாதி இல்லாத சமூகம், தீண்டாமை இல்லாத சமூகம், சமூக சமத்துவம் அது சாத்தியப்பட வேண்டும் என்று சொன்னால்
entire industry and land should be nationalized என்றார். இதே வார்த்தை ஆங்கிலத்தில் அவர் பயன்படுத்துறார். ஒட்டுமொத்த உற்பத்தி தொழிற்சாலையும் நிலமும் அரசுடமை ஆக வேண்டும். அவ்வாறு எதிர்வரும் அரசு செய்ய வேண்டும் என்றது சொன்னால், எதிர்வரும் அரசு the future government should be based on socialist economic principle என்ற சோசியலிச பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஆட்சி அமையவில்லை என்றால் அது எப்படி சாத்தியம் என்றார். அதற்கான கூறு இங்கே எங்கே இருக்கிறது? To that extent I am disappointed என்றார். பிரியாம்பல் பின்னாடி சொல்லக்கூடிய எய்ம்ஸ் அண்ட் அப்செக்டிவ்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி நடக்கக்கூடிய டிஸ்கஷன்ல December 17, 1946. எனவே சோசியலிசத்தை மார்க்சியத்தை உள்வாங்கி கொண்டுதான் ஆனால் அம்பேத்கரும் செயல்பட்டிருக்கிறார், பெரியாரும் செயல்பட்டிருக்கிறாரு. ஆனால் அந்தந்த தளத்தில நடக்க வேண்டிய விவாதம் முழுமையாக நடக்காமல் போனதன் காரணமாக நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அடிப்படை தத்துவார்த்த வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு சித்தாந்தம் தான் மார்க்சிய சித்தாந்தம். எனவே மார்க்சிய சித்தாந்தத்தினுடைய வெளிச்சத்தில் தான் நம் எந்த சிக்கலுக்குமே தீர்வு காண முடியும். நன்றி தோழர். வேற யாரான வேற யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? தோழர் கொஞ்சம் விரைவா வந்தீங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா நம்ம நிறைவு செய்தோம். அண்ணாச்சி ஜோக்கலிங்க அண்ணாச்சி, நம்ம நிறைவு பண்ணலாமா? சரி, நீங்களே நிறைவு பண்ணி. சரி, தோழர்களே வணக்கம். மிக அருமையான ஒரு உரை. தேசிய கல்விக் கொள்கை 2020 எத்தகைய சமூக சிக்கலை இந்தியாவில் உருவாக்குகிறது, மானுட விடுதலையை அது எப்படி தடுக்கிறது என்ற அற்புதமான முன்வைப்பை நிகழ்த்தி ஒரு அருமையான சிந்தனையை தூண்டிவிட்டிருக்கிறார் மதிப்புக்குரிய தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். அதுபோல பேராசிரியர் காமராஜ் கல்வி கனவுகளை கருக செய்யக்கூடிய இன்றைய கல்வி சூழலை தன்னுடைய கருத்துறையினுடைய மைய பொருளாக கொண்டு அவரும் தன்னுடைய கருத்தை உரைத்திருக்கிறார். அதுபோல வழக்கறிஞர் அருணாசலம் மண்ணுக்கேற்ற மார்க்சியம் என்ற ஒரு கேள்வியை கேட்டு ரொம்ப கூர்மையான பதிலை தொடர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு நிறைவான ஒரு நிகழ்வாக நான் இதை கருதுகிறேன். நிறைய கேள்விகளும் நிறைய சிந்தனைகளும் நிறைய படிக்க வேண்டும் தேட வேண்டும் என்ற ஒன்றுகளும் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றன. இதனை உருவாக்கி தந்த தோழர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நன்றி தோழர். நன்றி நன்றி தோழர்களே. ரொம்ப நன்றி தோழர். நன்றி. இன்றைய சமூக விஞ்ஞான பயிலரங்கம் மிகச்சிறப்பான ஒரு அமர்வை நடத்தியதற்காக எல்லோரின் சார்பாக என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் கலந்து கொண்டு சிறப்பித்த பிரின்ஸ் கஜேந்திரபாபு தோழர், சொக்கலிங்க அண்ணாச்சி, காமராஜ் தோழர், விவாதத்தில் பங்கெடுத்து கொண்ட அருணாசலம் உள்ளிட்ட மற்ற தோழர்கள் அனைவருக்கும், பங்கேற்று சிறப்பித்த அனைவருக்கும் சமூக விஞ்ஞான பயிலரங்கத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த மாதம் நாம் நடத்துகின்ற சமூக விஞ்ஞான பயிலரங்க கருத்தரங்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை விடுத்து இதோடு நாம் நிறைவு செய்கிறோம்.